சிவரேச்சில்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கினுடைய மனங்கனிந்த வணக்கம். நியாயமாக இன்று நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நாளாக நாம் முதலே திட்டமிட்டோம். ஆங்கிலத்தில் அவங்க சொல்கிறது பொழுது மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ் சொல்கிறாங்க. நம்மை பொறுத்தவரையில் காட் ப்ரப்போசஸ் அண்ட் காட் டிஸ்போசஸ் தான். நாம் ஒன்றும் ப்ரப்போஸ் பண்ணுறது கிடையாது. அதனாலே பெருமானுடைய திருவிழாலே நாம் அருமையான ஒரு நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவர்களும் குருவர்களும் கூட்ட நாம் சிந்திக்கின்றோம். இரண்டாவது பாடலில் இன்று முடித்து மூன்றாவது பாடல் தொடங்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு நான் வந்திருக்கிறேன். அது எப்படி நமக்கு போகிறதோ அது வெளியே போகும். அதனால் பொருளாம் பொருளேது போதியது கண்ணேது என்பதோடு நாம் அதை நிறுத்தியிருக்கிறோம். அந்த பொருளாம் பொருள் என்பது பதியை குறிப்பது, போது என்பது இறைவனுடைய சக்தியை குறிப்பது, கண் என்பது உயிரை குறிப்பது. அதனாலே நமக்கு திருவருப்பயணம் சொல்கிறபோது கூட சிவன் அருள், சிவன் ஒன்று அப்புறம் அருள் ஒன்று. அந்த ஐந்து எழுத்தில் சொல்கிற பொழுது சிவன் ஒரு எழுத்து, அருள் ஒரு எழுத்தாக நாம் சொல்லுகிறோம். அதுபோல் இங்கே அவர் சொல்கிற பொழுதே பொருள் என்று சொல்லிவிட்டு அந்த பொருளுடைய தன்மையை முதல்ல சொல்லிட்டு அதனுடைய ஆற்றல் என்று தனியாக பிரித்து சொல்கிறார். அப்படி இருவேறு வகையாக பிரித்து சொன்னாலும் இரண்டு பொருள் அல்ல, அது ஒன்று தான். அதனால்தான் அந்த சக்தி என்று சொன்னால் சிவமும் சக்தியும் இணைந்திருக்கின்றது. சக்தியின்றி சிவமில்லை, சிவமின்றி சக்தி இல்லை என்று சொல்லுகின்ற வழக்கமும் நமக்கு வந்திருப்பதை பார்க்கிறோம். அருள்தான் நமக்கு சக்தி என்று சொல்லப்படுகிறது. அருளது சக்தியாகும் அறந்தனக்கு, அந்த அருளன்றி தெருள் சிவம் இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போது என்ன அர்த்தம்னா, எங்கு சிவம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவனுடைய ஆற்றல் இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் சந்நிதி என்று நாம் சொல்லுகின்றோம். சிவனுடைய சந்நிதி, சிவசந்நிதி என்று சொன்னால் அது எல்லா இடங்களிலும் வியாபகமாக அவனுடைய திருவருள் இருக்கிறது. ஆற்றலால் அவன் வியாபித்திருக்கிறான். அந்த ஒன்று தான் அன்றைக்கு கூட நான் வேதாந்தத்துக்கு நமக்கு முக்கியமான வேறுபாட்டை அவங்க புரிஞ்சிக்காமல் சொல்கிறாங்க. வியாபகம் என்கிற பொழுது பொருளே வியாபகமாக இருப்பது ஒன்று, பொருளுடைய ஆற்றல் வியாபகமாக இருப்பது ஒன்று ஒன்று. அந்த இரண்டு வகையாக நாம் பார்க்கணும். இப்போ காற்று என்று சொன்னால் காற்றே வியாபகமாக இருக்கிறது, அது ஒரு பொருள், அதுவே பொருள் வியாபகமாக இருக்கு, சுக்குவு பொருளாக இருக்கிறது. இப்போ விளக்கு என்று சொன்னால் விளக்குடைய ஆற்றல், விளக்கு அங்கே தான் இருக்குது, அதனுடைய ஆற்றல் இங்கே வியாபகமாக இருக்குது. அந்த வேறுபாடு நமக்கு இருக்கு இல்லையா. அதுபோல சிவம் என்பது அதுவும் வியாபக பொருள், அதனுடைய ஆற்றல் தான் நமக்கு பயன்படுகிறது. அதனால் அந்த ஆற்றலைத்தான் நாம் முதல்ல உணர்கின்றோம். அந்த ஆற்றல் மூலமாகத்தான் ஒரு பொருள் இருக்கிறது என்று நாம் உணர்கின்றோம். நேற்று கூட நாம் சொன்னபொழுது உயிர் என்று சொன்னால் உயிருடைய இயல்புகளை உணர்ந்து தான் நாம் உயிர் என்று எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் உயிர் என்று நாம் சொல்ல முடியுது. அதனால் கடவுளுக்கு என்ன தன்மையோ அதே தன்மையைத்தான் உயிருக்கு நாம் சொல்கிறோம். என்ன ஒரே வேறுபாடு, இது தூள சித்தாக இருக்கிறது, அது சூக்கும சித்தாக இருக்கிறது. இறைவன் அறிவிக்கின்ற சித்தாக இருக்கிறான், உயிர்களெல்லாம் அறியும் சித்தாக இருக்கிறது. அதுதான் அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் ரெண்டும் வியாபகமாக நமக்கு இருக்குது என்று சொல்கிறோம். அதனால் சுக்கும சித்தி, ஆமாம், சக்திங்கிறது வியாபக ஆற்றல் அப்படின்னு, ஒரு இடமா இருக்கு அப்படியே ஒரு எண்ணம் வந்துடும் நமக்கு. இல்லை அப்படி இல்லை தேவா, சிவமும் சக்தியுமாக தான் சொல்லணும். அந்த நீங்கள் அது சொல்லுவாங்க, இப்போது பொருளை நீங்கள் ஆற்றலாக பார்க்கிற பொழுது அதை சக்தின்னு சொல்லணும். அந்த ஆற்றலுடைய பொருள் எது என்று பார்க்கிற பொழுது சிவமாக சொல்லணும். அதனால் நீங்கள் பொருளை ஆற்றலாக பார்த்தீங்கன்னா அதுதான் சாக்தம், அவங்க சக்தி அதோடு நின்றுறாங்க. நாம் பொருள் ஆற்றல் தான், இந்த ஆற்றலுக்குரிய பொருள் எது என்று சொன்னால் சிவம், எனவே நாம் சிவம் சைவம் என்று நாம் சொல்கிறோம். அந்த ரெண்டு வேறுபாடு இருக்குது. அந்த பொருளும் ஆற்றலும் அதான் தாதான்மிய சக்தி என்று நாம் கரை சொல்கிறோம். இந்த தாதான்மிய சக்தி என்பதற்கு எனக்கு கூட அதை சொல்ல நினச்சது, அதை இன்னொரு பொருளாக சொல்கிறாங்க. அதை ஏகா அப்படி பிரிச்சு எழுதுகிறேன். ஏகம் அநேகம் என்று சொல்லிட்டு
ஏகானேகம் என்று சொல்றாங்க. ஏகமாகவும் இருக்கிறது அநேகமாகவும் இருக்கிறது என்று சொல்ற பொழுது திருவாசகத்தில் இயல்பாக சொல்றார், ஏகன் அநேகன் இறைவன் என்று சொல்றார். அந்த ஏகன் அநேகன் என்ற இந்த இரண்டு சொல்லை வேதாந்திகளையும் எடுத்துக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், வேதாந்த நூல்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சைவத்தினுடைய சில திருமுறைகளையே, முக்கியமாக திருமந்திரம், அதே போல திருவாசகம், தாய்மானுடைய பாடல், இன்னும் சொல்ல போனால் ஞானசம்பந்தனுடைய பாடல், இன்னும் பல அப்பருடைய பாடல், இவற்றெல்லாம் எடுத்து மேற்கோள் காண்பித்து இதெல்லாம் அத்வைதம்ன்றாங்க. அவங்க ஏகாண்மவாதம் அவங்க சொல்லி அவங்க மேற்கோளே காட்டுறாங்க. அதில் மிக முக்கியமானது இது ஒன்று, ஏகன் அநேகன் என்று சொல்ற பொழுது பெருமான் ஏகனாக இருக்கிறான் என்றால் ஒரு பொருள் என்று இது இதுக்குன்னு வேற விளக்கமே கொடுக்க முடியாது. ஒரு பொருள் தான் ஏகனா, ஒரு பொருள் தான் அது. அதோட சரி, அநேகன் என்று சொல்ற பொழுது தான் அங்கே பொருள் நமக்கு கருத்து வேறுபாடு வருது. இப்போ அநேகன் என்று சொன்னால் அவங்க என்ன பண்றாங்க, ஒரே பொருள் பிரம்மம், அந்த பிரம்மம் அவங்க சொல்ற விஷயம் பிரம்மம்னு எழுதுறேன், பிரம்மம் மாயையால் அப்படின்றாங்க. மாயின்னு ஒன்று, அவிச்சைன்னு ஒன்று, ரெண்டு சொல்கிறாங்க அவங்க அவங்க சொல்கிற கருத்து. நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போக வேணாம், அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். மாயை அவிச்சை என்று இரண்டு தோன்றுகின்ற பொழுது, இந்த மாயையில் தோன்றுகின்ற பொழுது அவனுக்கு ஈஸ்வரன் என்று பெயர். அவிச்சையில் தோன்றுகின்ற பொழுதுதான் சீவன் என்று பெயர். பெயர் தான் வித்தியாசம்ன்றான். ஒரே பொருள்தான், மாயையிலே அவன் மாயையை துணையாக கொண்டு பிரதிபலிக்கிறான், கண்ணாடி போல அவிச்சையை துணையாக கொண்டு பிரதிபலிக்கிறான். பிரதிபலிப்பு தான் அது, பிரதிபலனம், பிரதிபலிப்பு தான் அது, அது உண்மை அல்ல. கண்ணாடியில் நாம் நம்முடைய உருவத்தை பார்த்தால் பல உருவம், பல கண்ணாடி வச்சு பார்த்தா பல உருவம் தெரியுது. நாம் என்ன பல ஆளா, நான் ஒருத்தர் தான், நம்முடைய பிரதிபலிப்பு தான் தெரியுது. அதுபோல பிரம்மம் என்று ஒன்றுதான், ஆனால் மாயையில் பிரதிபலிக்கிற பொழுது அவன் ஈஸ்வரன் என்று சொல்லப்படுறான், அவிச்சையில் பிறவிப்பது சீவன் என்று சொல்கிறான். எனவே ஆன்மாக்கள் என்று சீவன் என்று சொல்கிறது அதுதான் என்று அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதெல்லாம் நமக்கு தவறு என்று நாம் மறுத்திருக்கிறோம், அது அது வேதாந்த மறுப்பாக போயிடும், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அப்போ அதனால் என்ன சொல்கிறாங்க அவங்க திருவாசகத்தில், ஏகன் என்று சொல்லிட்டு அநேகன் ஏன் சொல்கிறாங்க, அது மாறுபாடு இல்லையான்னு கேட்குறாங்க. அநேகன்னா பலன் அர்த்தம், பலவாக இருக்கிறான்னு அர்த்தம், ஒன்றாக இருக்கிறான். இது பல பொருள் வைத்துக் கொள்ளுங்க, உதாரணமாக பல பொருள், அநேகன்னா பல பொருள், ஒன்றாம் இருக்கிறான் பலவாம் இருக்கிறான் சொன்னா அது முரண்பாடு தானே. அப்படி சொல்றது தப்பு தானே. அதனால என்ன சொல்றாங்க, நாமே நாமே சொல்றோம் மாறுபட்ட இரண்டு குணங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒன்றா இருக்கணும் இல்லை பலவா இருக்கணும், ஒன்று மாதிரி இருக்குது பலவா இருக்குன்னு சொன்னா அது பொருத்தம் இல்லாத வாதம் என்று நாம் சொல்லுகின்ற அந்த வாதத்தை வைத்துக் கொண்டு உங்களுடைய திருவாசகத்திலே இப்படி ஏகன் அநேகன் இருக்கிறதுனால பொருள் ஒன்றுதான் ஆனால் அநேகமாக தோற்றமளிக்கிறான், அநேக தோற்றம் தான் சொல்லிடுறாங்க, வெறும் தோற்றம். அப்போ சீமான் மக்கள் எல்லாம் தோற்றங்கள்ன்றாங்க. அந்த தோற்றத்துக்கு அவங்க சொல்லுகின்ற உதாரணங்கள் நான் அன்னைக்கு கூட எழுதினேன், கனவு, காணல் நீர் என்று அவங்க உதாரணம் காட்டுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கனவு என்பதும் காணல் நீர் என்பதும் பொய், பொய்த்தோற்றம் ரெண்டு இருக்குது, கனவும் பொய் காணல் நீரும் பொய். அவங்க சொல்றது விழித்து கொண்டிருக்கிற பொழுது கனவிலே காட்சியை கண்ட பொருள் இல்லை, தூங்குகிற பொழுது நேராக பார்க்கின்ற பொருள் இல்லை, எனவே பொருள் மாயைன்றாங்க. நேராக பார்க்கின்ற பொழுது நமக்கு தூங்குற பொழுது இது தெரியல, தூங்குறது தெரியல, எனவே அது அப்புறம் நமக்கு பொய்யா போச்சு. விழித்து கொண்டால் கனவுல கண்ட பொருள் பொய்யா போச்சு, எனவே ரெண்டு பொருளும் கிடையாது என்று சொல்லி பொருள்கள் தோன்றுவது மாயைன்றாங்க. அதனால கனவும் காணல் நீரும் பொய் என்கிறார்கள் அவர்கள், நாம் அப்படி சொல்றது கிடையாது. கனவு மெய், கனவு என்பது மெய், ஏனென்றால் அதிலே அனுபவம் வருகிறது.
ஒரு பொருள் அனுபவம் தருகிறது என்று சொன்னால் அது மெய்ப்பொருள் தான், இதுவரை பொய்ப்பொருள் கிடையாது. அதாவது நம்ம சொல்கிறோம் பாவனையிலே சாப்பிட்ற மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், சும்மாவே எடுத்துட்டு போட்டுக்கிட்டு வச்சுங்க, அது வெறும் பொருள் இல்லாமல் செய்கின்ற பாவனை. ஆனால் பொருள் உண்மையாக ஒரு பொருள் இருந்து சாப்பிட்டோம்னா அதனுடைய சுவை நமக்கு தெரிகிறது. அப்போது ஒரு பொருளை பற்றி எவ்வளோதான் பேசினாலும் நமக்கு அந்த அனுபவம் வரலை. பொருள் நம்ம கையில் கிடைச்சி அதை நாம் அனுபவிக்கிற பொழுது அந்த அனுபவம் வருகிறது. அப்போ பொருள் இருக்கணும், பொருள் இருந்தால்தான் அனுபவம். அப்போ கனவு என்பது நமக்கு அனுபவப்படுகின்றது. ஏன்னா ஏதாவது புலி போல் வந்தால் பயந்து எழுந்துடுறோம். சில நல்ல காட்சி தெய்வ காட்சிகள் நமக்கு வருது, இதெல்லாம் பார்த்தா உண்மை. இதெல்லாம் கனவு உண்மைதான். அதே போல் காணல் நீரும் உண்மைதான். என்ன காலல் நீர் இருக்கின்ற பொய் தோற்றம் நாம் சொல்கிறோம், தோற்றம் இருக்குது அது மெய், ஆனால் அது காணல் நீர் அல்ல. நீருடைய தன்மை அதில் இல்லை, அதுதான் பொயின்றோம். காணல் நீர் என்பது உண்மைதான், அந்த நீருக்குள்ள தன்மை இருக்குன்னே அது கிடையாது, அதை நாம் ஒத்துக்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், அந்த தோற்றமே பொய்னா. நாம் பார்க்குறோம் மான்கள்லாம் பார்த்து ஏமாந்து போய் தண்ணி குடிக்க போகுதுன்றாங்க. உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வேதாரண்யத்துக்கு நான் போய் நான் ஏமாந்துருக்கேன், சின்ன பொருளை அப்பா அழிச்சு போனாங்க, வேதாரண்யத்துக்கு அழிச்சு போகிறாங்க, கடற்கரை ஓரமாக வெயில் எல்லாம் பேச்சு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வரோம். அந்த திருமடத்துக்கு வர்ற பொழுது கடல் பக்கத்தில் தண்ணீர் ஆறு மாதிரி ஓடுது, நல்லா தெரியுது, ஓட்டமாக தெரியுது. என்னப்பா ஆறு இங்கே ஓடுது, ஆறு இங்கே ஓடுதுன்னு அவங்க சிரிக்கிறாங்க, கிடையாதாண்டா காணல் நீர்றாங்க. அந்த மாதிரி காணல் நீர் நான் எங்கேயுமே பார்த்துக்கல, பொருள் தேங்கி இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஓடுகிறது அப்படியே ஓடுற மாதிரியே தெரியுது, நமக்கே அப்படி ஏமாற்றமாக தெரியுதுன்னு சொன்னால் விலங்குகள்லாம் ஏமாந்து போகுது. அந்த தோற்றம் மெய் தான், ஆனால் தண்ணீர் போய் என்று சொல்கிறோம். அதனால் இருட்டா, அதனால் இவங்க சொல்கிறாங்க அநேகன் என்பது அநேக தோற்றங்கள், ஏகன் ஒருவன் தான் ஆனால் அநேகன்றாங்க, தோற்றமாக இருக்குது, மாயிலே தோன்றுகின்றவன். இதுக்கு பொருள் சொல்கிறாங்க, நாம் எப்படி பொருள் சொல்கிறோன்றது நமக்கு தெரியும். சைவ சித்தாந்த பொருள் என்ன என்றால் அவன் ஏகன் தான், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவனுடைய ஆற்றல் அநேகமாக இருக்கிறது, எல்லா உயிர்களிலும் அவனுடைய ஆற்றல் கலந்திருக்கிறது, கலப்பாக இருக்கிறது. அதுதான் சொன்ன அந்த கலப்பு என்று சொன்னேன், கலப்பினால் ஒன்றாய் அத்வைதல வருது, கலப்பினால் ஒன்றாயிருக்கிறான். எல்லா பொருள்களும் உயிர்கள் பல எல்லாம் உயிர் எல்லா உயிர்களும் இருப்பதாலே உயிர்களை வைத்துக் கொண்டு அநேக உயிர்களாக அதனை கலந்திருக்கிறான் என்பதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர அவனே அநேகமாக இருக்கிறான் என்ற அர்த்தம் கிடையாது. அப்போ நம்ம சைவ சித்தாந்த பொருளாக சொல்கிற பொழுது ஏகன் அநேகனுக்கு வேறு பொருள் சொல்கிறோம், வேதாந்தமாக பொருள் சொல்கிற பொழுது அவங்க வேறு வகையாக சொல்கிறான் அடிப்படையாக. அதனால தான் அந்த சிவம் சக்தி சொன்னேன், சிவம் சக்தி என்று சொல்கிற பொழுது அந்த ஆற்றல் மட்டுமே இருக்கிறது என்பதோடு நீங்கள் நின்று விட்டீர்கள் என்று சொன்னால் அது நீங்கள் சக்தி, அதை மட்டும் சாத்தம் என்று சொல்கிறார். இந்த ஆற்றலுக்கு எது காரணம், அவன் தானே கூட இருக்கிறான் உடனுறுகின்றான் என்று சொன்னால் அது சிவம். எனவே எல்லாம் சிவமயம் என்று சொன்னதுக்கு அதுதான் காரணம் என்று சொன்னேன். நேற்று அதை சிவலிங்கத்தை பற்றி வருகின்றது, அதை நான் சொல்கிறேன், இருந்தாலும் அங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதால் நம்ம பிள்ளையார் சுழி போடுறோம், இந்த பிள்ளையார் சுழி என்பது வேறு ஒன்றும் இல்லை, சிவலிங்கம் தான் இப்படி இருந்து இப்படி இருப்பது, இதுதான் நமக்கு பின்னால் இப்படி ஆகி போச்சு. இதுக்கு எத்தனையோ விளக்கம் சொல்கிறாங்க, அந்த காலத்தில் இப்போ முதல் காலங்களில் இப்படி போட்டு இப்படி போட்டிருந்தாங்க, அல்லது இப்படியும் போடுறாங்க சில பேர் இப்படியும் போடுறாங்க. இதுதான் நமக்கு முதல்ல தோன்றிய குறி, இந்த செங்குத்தாக இருப்பது தான் நமக்கு நாதம், இதுதான் விந்து நமக்கு. செங்குத்தாக இருப்பது என்றால் அசையாமல் இருக்கின்ற ஒன்று, இப்படி வட்டமாக போட்டால் அது பரவுகின்றது, பரவுகிறது என்ற அர்த்தம். ஓசை பரவுகின்றது என்பதாலே இது விந்து, இது சக்தி, இது நாதம் சிவம் என்று சொல்லிட்டு இப்படி இப்படி போட்டுட்டு நாம் சும்மா விடுறது கிடையாது. கீழே என்ன எழுதுறோம், இப்போ சக்தியும் சிவமாக தான் இருக்குது, இருந்தாலும் சிவமயம் தான் எழுதுறோம். எல்லாம் சிவமயம் எழுதியாச்சு, அதோட விடலை, திரு சிற்றம்பலம்னு ஒன்று எழுதுவோம். சிவமயம் என்பது சிவத்தை குறிக்குது, திருச்சிற்றம்பலம் சக்தியை குறியுது. திருச்சிற்றம்பலம் சக்தின்றது, ஏன்னா அதான் ஓசை, சிற்றம்பலத்தில் ஓசை. எனவே அம்பலத்து ஆகாயம் இல்லையாது ஓசை, எனவே ஓசை மூலமாக வருவதாலே நமக்கு தேவாரநாதனால் தான் வருது அருள்மொழி, அருள் வழியாக இருக்கின்ற ஓசை தருவதாலே திருச்சிற்றம்பலம் சக்தி சிவமயம் சிவம் என்று போட்டு பிள்ளையார் சொல்கின்ற மேலே இது அடையாளம், இது குறியீடு தான், இது குறியீடு.
அதனுடைய விளக்கம் தான் சிவமயம் திருச்சிற்றம்பலம். குறியீடா சொல்லி சிம்பிளை சொல்லிட்டு அதுக்கு கீழே நாம் எழுதுறோம் சிவமயம் என்று. இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் சிவமயம் திருச்சிற்றம்பலம் என்று அதுக்கு அர்த்தம் என்று நாம் எழுதுறோம். நாம் எப்படி சொன்னாலும் இப்போ ஒருத்தர் அண்மையில் ஐயோ ஒரு புக்கு படிச்சிருந்தேன் அவர் ஒரு எழுதுகிறார் என்ன சொல்ல தெரியுங்களா, இது வந்து உலகம் என்று தான் எல்லாரும் நான் நம்புகிறாங்க சார். சைவ சித்தாந்தத்தில் எல்லாம் உலகம் தான், உலகம்னா உயிர்களை குறிக்கும் சட உலகத்தை குறிக்கும், எனவே உலகம் என்பது தான் ஊ என்ற முதல்ல சொல்லியிருக்கிறாங்க என்று அவர் எழுதுகிறார். இலக்கியங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம் திருவுருகாட்டு இப்படிலாம் பார்த்து உலகம் ஒப்ப பல நீர்ப்பு திருதிரின் வரும் உலகம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்றெல்லாம் சேர்க்கிறார் சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி அவர் சொல்கிற பொழுது ஊ என்பது தான் நம்ம முக்கியமாக இருக்கிறதுனால அந்த ஊ என்பதை வைத்துக் கொள்ளணும் என்று அவர் அவருடைய கருத்து. உலகத்துக்கு தான் ஊன்ற ஒரு எழுத்தாக சொல்கிறோம் நம்ம, இனிஷியல் மாதிரி போடுறோம் இதை என்று எழுதலை. அதெல்லாம் இருக்கட்டும், அப்படி யாரும் நமக்கு சொல்லலை, நம்ம திருமணம் மட்டும் நம்மளுக்கு கிடையாது. இன்றைக்கு சொல்கிறவங்க எத்தனை பேர் சொல்கிறாங்க, அன்றைக்கு கூட சொன்னது, அதாவது இது அதாவது இந்த இப்படி இது வட்டமாக இருக்கும் இப்படி கூடாக இருக்கு இல்லையா, எல்லாம் ஜெயமாக இருக்கலாம், இது வட்டமாக இருக்குது கூடாக இருக்குது. ஓலையில் எழுதுகின்றவர்கள் தமிழில் எழுதுகிற பொழுது வட்ட எழுத்தாக இருக்கும் கோடாக இருக்கு இல்லையா பொழுது, எனவே இந்த ஓலை எழுத முடியுமா என்று பார்ப்பதற்காக ஒரு வட்டம் போட்டு பார்த்தாங்க, அப்புறம் ஒரு கோடு போட்டு பார்த்தாங்க, எனவே அதுதான் பிள்ளையாட்சியாக போச்சு என்று இப்படி ஒரு விளக்கம் இருக்குது இல்லையா. உண்மையாக கூட இருக்கலாம் ஏதாவது ஒன்று இல்லையா, ஆனால் கோடும் மலையுமாக நம்ம எழுத்திருப்பதாலே எழுதுறதுக்கு முன்னால் கிரிக்கி பார்க்குறோம் இல்லையா, நம்ம ஏதாவது நல்ல பேனா நல்லா எழுதாங்க, அந்த மாதிரி ஓலை நல்ல ஓலையா என்று பார்ப்பாள் அந்த காலத்தில். அதுபோல் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் தத்துவார்த்தமாக நமக்கு திருமூலர் சொல்லியிருக்கின்றார், நாதம் விந்து தான் நமக்கு சிவலிங்கத்தினுடைய அடிப்படை என்று சொல்லியிருக்கிறார். இது நாதம் விந்து என்று சொல்கிறது என்ன காரணம் என்றால் சிவம் சக்தி என்றும் சொல்லலாம், நாதம் விந்து என்றும் சொல்லலாம். சிவம் சக்தி என்று சொன்னால் அது பொருளை குறிக்கும், பொருள் உலகம். நாதம் விந்து என்று சொன்னால் சொல் உலகம், ரெண்டுக்கும் அடையாளம் தான் சிவலிங்கம் தான். நம்முடைய உலகம் எப்படிக்கு சொல் உலகமாக இருக்குது பொருள் உலகமாக இருக்குது. பொருள்னா என்ன, எல்லா பொருளுக்கும் பொருள் சக்தி ரெண்டும் இருக்குது, எனவே சிவம் சக்தி. அந்த பொருளை நாம் சிவம் என்று சொல்லுவோம், சக்தி ஆற்றலை சக்தி என்று சொல்லுவோம். எனவே பொருளாக இருப்பதாலே அது சிவம் சக்தி. சொல் என்று சொல்கிற பொழுது சொல்லு நாதம் அப்படி இருந்தால் அது தான் வெளிப்படுது, எனவே நாதமாகவும் விந்தாகவும் இருப்பதாலே அது சொல் உலகம் என்று. சொல்லுலகம் பொருளுலகம் இரண்டையும் குறிப்பதற்குத்தான் சிவலிங்கம் என்ற ஒன்று. உங்களுக்கு நேற்று இருக்காது பார்க்கலாம், நேற்று நேற்று கொடுத்துட்டு தான் நினைக்கிறேன் ஞாபகம் எனக்கு இருக்குதான் தெரில, இல்லை இதில் இல்லை இல்லை சிவசக்தி சொல்லியிருக்கலான்னு தெரில, சிவலிங்கத்தை சொல்லியிருக்கலான்னு தெரில. சிவலிங்க குறிப்பு பாடல் மூன்று போயிட்டு இருக்குது இல்லை இல்லை அது முன்னேறது இருக்கும். சரி இருக்கட்டும் பரவாயில்ல நான் சொல்லிடுறேன். அதாவது பொருளுலகம் சொல்லுலகம் சிவம் சக்தி இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்ல நான் நினைச்சது அது. அந்த சிவலிங்கத்தின் குறியீடுக்கு நமக்கு எத்தனையோ விளக்கங்கள் கொடுத்துருக்கிறாங்க. சிவஞான சக்தியால் வருகின்ற பொழுது இத்தையறியார் பீட இலிங்கத்தின் இயல்பும் ஓரார் என்று வருது. அது ஏன் அப்படி சிவலிங்கம் என்ற அடையாளத்தை வைத்திருக்கிறார் புரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க என்று சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். சக்தியும் சிவமாய தன்மை, உலகமெல்லாம் சக்தியாகவும் சிவமாகவும் இருக்கிறது என்ற தன்மை முதல்ல. அது என்ன முதல்ல என்றால் எல்லா பொருளும் சக்தி உடையதாக இருக்கிறது, அப்போ சக்தியும் சிவமாக, அது அர்த்தம் முதல்ல. பொருள் பொருளை விளக்கிற பொருள் அந்த பொருள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் குணம் குறி வேறாக உறுப்புகளை ஒன்றாக இருக்குது, ஒத்தும் ஒவ்வாமையும் அப்படின்னு சொல்றார். ஒத்து ஒவ்வாமை என்றார். இப்போ உதாரணமாக சிவம் என்பது ஆண் என்று வைத்துக்கொண்டு சக்தி என்பதை பெண் என்று வைத்துக்கொண்டால் இதில் ஒத்திருப்பது எது என்று சொன்னால் கை கால் மூக்கு கண்ணு எல்லாம் உடம்பு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, எல்லாம் ஒன்றா தான் இருக்கு, ஒத்துதான். ஆனால் குறி குணம் இரண்டு வேறுபாடாக இருக்கு. ஆணுக்குரிய அடையாளம் பெண்ணுக்குரிய அடையாளம் வேற இருக்குது, குணங்கள் வேற இருக்குது, ஆண்களுக்குரிய ஆண் தன்மை வேற இருக்குது, பெண் தன்மை வேற இருக்கு. அதனால் ஒத்திருப்பதும் ஒவ்வாமல் இருப்பதும், மக்களாக தான் இருக்கிறோம் மனிதர்களாக இருக்கிறோம், ஆனால் குணங்கள் வேற இருக்கிறது, அடையாளங்கள் வேற இருக்கு, எனவே ஆண் பெண் என்ற வேறுபாடு நமக்கு இருக்கிறது. அதைத்தான் சிவலிங்கம் சொல்லுதுன்னார். அது என்ன இருக்குது, சிவலிங்கத்தில் பார்க்கிற பொழுது இரண்டு அடையாளங்கள் நமக்கு இருப்பதாலே
மொத்தமாக சேர்ந்திருக்கிறது, அது ஒத்திருப்பது, ஒன்றா சேர்ந்திருக்கிறது, வட்டமாகவும் நீளமாக இருந்தது ஒத்திருக்கிறது. ஆனால் சிவலிங்கம் பானமாக இருக்கின்றது, இது ஆவுடையாளாக இருக்கிறது, வேறாக இருக்கிறது என்று சொல்லித்தான் அது குறி குணமாக வேற இருக்குது என்று சொல்லி, நீங்கள் என்னதான் நீங்கள் சிவலிங்கத்தில் அபிஷேகம் செய்தாலும் எல்லாம் கீழே விழுந்துடும், ஆவுடையார் தாங்கும். எனவே பற்றற்ற ஒரு நிலையிலே பெருமான் இருக்கிறான், அவன் எதையும் பிடிச்சிருது கிடையாது என்று பற்றற்ற நிலையில் அவன் இருக்கிறான் என்பதற்காக அதை அப்படி வைத்திருக்கிறாங்க. இது சக்தி அது தாங்கி நமக்கு கொடுப்பதற்காக என்று வைத்துக்கிறாங்க என்று பார்க்குறோம். அதனால் வாங்க வாங்க சிவா உட்காலாம் எல்லாமே. அதனால் சிவலிங்கம் என்பதனுடைய அடையாளம் இதுதான். அதனால தான் இத்தையும் அறியார் பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார்னார். பீடலிங்கம்ன்றார், இல்லை இலிங்கம் என்றால் பீடத்தோடு அமைக்கும்ன்றார். அதனால தான் இப்போ சிந்துவெளி நாகரிகத்தில் சொல்கிற பொழுது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இலிங்கங்களாகவும் இருந்திருக்குது சிலதெல்லாம், சிலதெல்லாம் இறந்த பின்னால் வைத்த நடுகள் போல் சிலது இருக்குது அப்படின்றாங்க. அதனால் அதை நீங்கள் கோயிலாக சிவலிங்கமாக சொல்லாதீங்கன்றாங்க. அவங்களுடைய ஆராய்ச்சி எப்படி இருக்கட்டும், இல்லை ஒரு குறிப்பு என்னென்னு சொன்னால், நம்முடைய தமிழனுடைய பழைய முறை நடுகள் அமைப்பது என்று வைத்திருக்கிறோம். நடுகள் என்பது சொன்னாலே அதுக்கு தறி என்று பெயர் பழைய இதில், அதைத்தான் ஸ்தானு வடமொழியில் ஸ்தானுன்றாங்க, தானு அதுதான் தறின்றது. நம்முடைய வழக்கம் என்ன என்று சொன்னால், கும்பம் பிம்பமனே போடுங்க, பிம்பம் தம்பம், இந்த மூன்று வகையில் வழிபாடு செய்கிறோம் நாம். பழைய முறையில் கும்பம், இன்றைக்கும் கிராமங்களில் போனால் கரகம் வச்சுக்குவாங்க, கரகாட்டம் ஆடுறாங்க இல்லையா, சாமி வருது என்று மாரியம்மன்னா கரகம் தான் வச்சுருப்பாங்க கும்பம். அதுதான் முதல்ல வழக்கம் நமக்கு பழைய தமிழில் கும்பமாக இருந்தது. இன்றைக்கும் கும்பாபிஷேகம் ஏன் இல்லையா, முதல்ல கும்பமாக இருக்குது, அந்த ஆற்றல் அங்கே கும்பமாக இருக்கிறது. அதை கொண்டு வந்து நாம் பிம்பம், பிம்பத்துக்கு ஊற்றுறோம், உருவத்துக்கு ஊற்றுறோம், கும்பமாக இருக்கும். இது பிம்பம்னா உருவம். இந்த கும்பம் என்பது அருவணைத்துக் கொடுக்கல, அருவம் அல்ல, தண்ணி தான் இருந்தாலும் கும்பத்தில் இருப்பதாக நாற்றில் இருப்பதாக உணர்ந்தால் அருவம் வைத்துக்கலாம். பிம்பம் என்பது உருவம், தம்பம் என்பதுதான் அரு உருவம். இந்த தம்பம் என்பதுதான் தறி அல்லது தூம் தானு அப்படின்ற வடமொழியில். ஸ்தூபி பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும், அதுதான் அதே தான் ஸ்தூபினா பெருசது. அதையும் ஒரு கருத்து உண்டு, அவங்க அம்மா சொல்கிற மாதிரி ஸ்தூபியான்னு கேட்குறாங்க, எழுதிருக்காரு காசுப்பெல்லாம் எழுதியிருக்கிறார். நம்முடைய சிவலிங்க வடிவமே வேள்வி செய்கிற போது ஸ்தூபம் தூபம் நட்டார்கள், தூபி நட்ட வேள்வி தூண் வைத்தாங்க, அதிலிருந்தால் சிவலிங்கம் வந்தது என்று ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது பொருந்தாது, நமக்கு வேள்வி கிடையாது அப்படிலாம். நாமே முதல்ல அப்படி தான் வச்சுருக்கோம், நடுகள்லாம் நமக்கு எந்த காலத்துலையும் இருந்திருப்பாங்க, நம்ம சங்கர நடுகள்லாம் நிறைய உண்டு, இறந்தால் நடுகள் வைப்பதுன்னு சொல்லுவாங்க. அந்த நடுக்கல் என்பது இங்கே பார்த்தா அது உருவம் கிடையாது, அருவம் கிடையாது, பார்க்கணும் ஏதோ ஒரு வகையாக இருக்கும், கல் போல இருக்கும். அதையே தான் நமக்கு கோயில்களாக நாம் வைத்திருக்கிறோம் என்று பார்க்கணும். அதனால்தான் கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே, நம்முடைய அப்பர் பெருமான் பாடுற பொழுது நடுதறி என்று சொல்கிறார். நடுதறி என்று சொன்னால் நடுகின்ற ஒரு கல் போல, நடுதறியை காணலாம், சிவலிங்கத்தை காணலாம் என்றவர் சொல்கிறார். சிவலிங்கம் என்பதுக்கு தான் அருட்குறி என்கிறார் சேக்கிழார். அருட்குறி, குறி என்றால் அடை மணிக்கணும், அருட்குறி அல்ல அருட்கருன்றார், அருட்கரு அப்படின்றார். அதனால்தான் ஞானசம்பந்தர் அந்த இடத்துல பாடுறார். ஏன்னா காஞ்சிபுரத்தில் தான் உமையம்மை வந்து பூஜை செய்திருக்காங்க, அதாவது ஆகமங்கள்லாம் கேட்ட பின்னாலே எங்கே போய் பண்ணுறது கேட்குற பொழுது பெருமான் அங்கே காஞ்சிபுரத்துக்கு போயின்னு சொன்னார்னு நமக்கு இருக்கிற புராணம். அந்த பூஜை செய்து அங்கே வைக்கிற பொழுது கம்பையாற்றங்கரையிலே பெருமானை இலிங்கமாக வைத்து வழிபட்டார்கள் என்று நமக்கு அந்த புராணம் இருக்குது. எனவே காஞ்சிபுரத்துக்கு வந்ததுனால் அவர் என்ன செய்கிறார், நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கருவார் கட்சி திருவேகம்பத்து உருவா என்ன மறுவாகனையே என்று அவர் பாடுறார். கருவார் கட்சி என்று சொன்னால் இந்த கரு பெருமான் அங்கே கருவாக குறியாக வந்திருக்கிறான், அம்மை 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 வந்து வைத்திருக்கிறாங்க என்பதாலே அந்த கருவார் கட்சி என்றதுனால ஞானதேவ சேக்கடாக பாடுற பொழுது காஞ்சிபுரத்தில் பாடுற பொழுது அருட்கரு நிருவி அப்படின்ற உமையம்மை பூஜை செய்ததை பற்றி சொல்கிற பொழுது அருட்கரு நிருவி என்று சொல்கிறார். அதனால் சிவலிங்கத்தினுடைய பீடம் அமைப்பு அது கும்பம் பிம்பம் தம்பம் என்ற மூன்று முறையில் வருகின்ற பொழுது தம்பம் என்பது தான் அருவுருவமாக இருப்பது, இதை அமைத்து வணங்குகின்றோம், கோயிலை வைத்து வணங்குகிறோம் என்று பார்க்கணும். சரி.
அதனால அன்பர் சார் சிவம் வியாபகம் தான் இல்லையா, சிவம் வியாபகம் தான் சக்தி வியாபகம் தான். அதான் அப்படி ஆயிடும், ஏன் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய சக்தி தான் ஆற்றலா இருக்குன்னு சொன்ன உடனே சரி அப்ப சிவம் ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாரா என்று ஆயிடும் இல்லையா. இது அல்ல, அதுதான் முதல்ல தாதாண்மை சக்தி என்று நாம் சொல்றோம். சரி பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பொருளாம் பொருளேது போதேது கண்ணேது இருளாம் வெளியேது இரவேது அருளாளா என்று அப்புறம் நீ புறவாவையும் எல்லாம் நீ அறிய கட்டினேன் கோபுரவாசற்குடி என்று வருது. அந்த இருளாம் வெளியேது என்பதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது. உங்களுக்கு இங்கே ரெண்டாம் பக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், நேற்றே கொடுத்துருக்குறேன் கொஞ்சம் மாயா காரியங்கள் எல்லாம் நேற்று பேசுறது. அதில் இருள் வெளி ரெண்டு சொல்றாங்க. இருள் என்பது கேவலம், வெளி என்பது பகல், அது சகலம் என்று வைத்துக்கணும். வைத்துக்கொண்டு தத்துவங்களை நமக்கு சைவ சித்தாந்த நூல்கள் நீங்கள் பார்க்குற பொழுது உரையாசிரியர் எழுதுற பொழுது கேவலமும் அஞ்ஞானம்தான், சகலமும் அஞ்ஞானம்தான், ரெண்டும் அஞ்ஞானம்தான் எழுதுறாங்க. கேவலமும் நமக்கு அஞ்ஞானம்தான், ஒன்றும் தெரியல நமக்கு. சகலத்துக்கு வந்துட்டா என்ன என்ன எல்லாம் தெரிஞ்சு போதா என்ன, அப்பவும் ஒன்றும் தெரியல நமக்கு, ஏதோ கொஞ்சம் தெரியற மாதிரி தெரியுது. அதுதான் சொல்லுவாங்க ஒன்றுமே தெரியலன்னா பரவாயில்ல, அறகுறையாக தெரிஞ்சாதான் பிரச்சனை நமக்கு இல்லை, அறகுறையாக தெரிஞ்சாதான் ஆபத்து அப்படின்வாங்க. அந்த மாதிரி இப்போ அறகுறையாக சகலத்தில் வருகிற பொழுது எல்லாம் தெரிஞ்சாமல் நமக்கு நினைக்கிறோம் இல்லையா, அதுவும் அஞ்ஞானம் என்று சொல்லுவாங்க. சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நாம் சொல்லியிருக்கிறோம் மாயை என்பது பொருள்களை விளக்கக்கூடியது என்று சொல்லியிருக்கிறோம். அந்த பொருள்களை விளக்கக்கூடியதுன்னு சொல்கிற பொழுது ஒரு குறிப்போடு நம்ம அந்த விஷயத்தை எழுதிக்கணும். மாயை என்பது பொருளை விளக்கக்கூடியது, உலகப் பொருள்களை விளக்கக்கூடியது, அதுதானே தவிர பரம்பொருளை விளக்காது. அதனுடைய கொள்கை அதுதான், பரம்பொருளாக இருக்கின்ற இறைவனை விளக்குவது கிடையாது, உலகப் பொருள்களை விளக்கும், உலகினை விளக்கும் போலதான், பரம்பொருளை விளக்காது. அதனால் நமக்கு சகலமும் கூட அஞ்ஞானம்தான், முழுமையானமும் அறியவில்லை என்ற அர்த்தம். அதற்கு அழகாக சொல்லியிருக்கிறார் உமாபரிசிவன் திருவுட்பயனில், விடுகின்ற வரையில் நமக்கு விளக்கு உதவுவது போல என்று சொல்கிறார். விடுகின்ற வரையில் நம்ம லைட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், சூரியன் வந்துட்டு நிறுத்திக்கிறோம் இல்லையா, அப்போ அது பேர் ஒளி. விடிவளவாம் மாயை விடிவளம் விளக்கணைய மாயை, விடுகின்ற வரையில் விளக்கு போல இருப்பது மாயை அப்படின்னார். அப்போ அங்கே சொன்ன பொழுது மாயா தனி விளக்காம்னார், மாயை வந்து விளக்குனர், உடம்புக்கு விளக்குனர், அதுக்கு விளக்கம் தருவது போல இங்கே சொல்கிறார். விளக்கு தான், ஆனால் அந்த விளக்கு விடுகின்ற வரையில் தான் என்றால் அருள் வருகின்ற வரையில் தான் நமக்கு, அருள் வந்துச்சுன்னா அந்த மாயை நமக்கு அவசியம் இல்லை, உயிருக்கு தேவையில்லை என்று சொல்லிட்டு, அதனால் அந்த விளக்கு என்பது எல்லா பொருளையும் விளக்காது, பக்கத்தில் இருக்கிற பொருளையும் தான் சொல்லுமே தவிர மற்ற விளக்காது. பழமொழி சொல்லியிருக்கிறாங்க விளக்கை பிடித்து கொண்டு கிணற்றில் விழுந்தது போல அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. விளக்கை பிடித்து கொண்டு கிணற்றில் விழுந்தன்னு சொன்னால் என்ன அர்த்தம், இங்கே போகிற வழியில் கிணறு இருக்குது, ராத்திரியில் போகிறோம், ராத்திரியில் போகிறப்போ ஒரே இருட்டாக இருக்கிற பொழுது ஜாக்கிரதை அந்த பக்கம் போனால் ஜாக்கிரதாக இருக்கணும், திறந்த கிணறு இருக்குது விழுந்துட போகிறீங்க என்று ஒரு விளக்கு கொடுத்தாங்க. நாம் அதையே பிடிச்சிட்டு ஜாக்கிரதையாக போய் கட்டில அங்கேயே விழுந்துட்டோம் என்றால் என்ன பொருள் என்றால், விளக்கு வந்து நமக்கு போதிய வெளிச்சத்தை தரவில்லை, அந்த பேருளை நீக்குகின்ற அந்த வெளியே ஒளியை தரல, தந்திருந்தால் நம்ம விழுந்திருக்க மாட்டோம். அப்போது விளக்கு துணை செய்ததா விழுவதற்கு, இருள் துணை செய்ததா என்று சொன்னால் அங்கும் இருள் தான் துணை நமக்கு, இருள் தான் அங்கே இருள் இருக்காது விழுந்து போச்சு இல்லையா. விளக்கு கொஞ்சம் காமிச்சிட்ருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிருக்கும், காண்பிக்கிறதுனா வேகமாக போயிட்டோம் விழுந்துட்டோம். அதுபோல தான் நமக்கு சொல்கிறாங்க கிணற்று விளக்கை பிடித்து கொண்டு கிணற்று விழுதுன்னு சொன்னால் விளக்கு மாயை போல இருக்கின்ற உடம்பு தான் நமக்கு உடம்பு தான் அவ்வளோதான், ஆனால் கிணறு என்பது அந்த இருள் என்பது ஆணவம் தான், கிணற்றை விளை செய்து நமக்கு ஆணவம் தான். எனவே மாயை நமக்கு இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் விளக்கினாலும் கூட புத்தி வராதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஆணவம் தான் காரணம், அந்த இருள் இருக்கிறதால தான் நமக்கு
இன்னும் ஞாபகம் ஞாபகம் வரவில்லை என்கிறார்கள். அதனால் என்ன செய்தாங்க, இந்த மலம் என்று சொல்கிற பொழுது பஞ்சமலங்கள் என்று சொன்னாங்க. பஞ்சமலம் அதாவது சகலத்தில் கேவலத்தில் ஒரே மலம் தான், அது ஆணவம் தான். ஆணவம் தான் சகலத்தில் வர்றபொழுது ஐந்தாக பிரித்தாங்க, ஐந்து மலம் என்று பிரித்தாங்க. மும்மலம் தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இருந்தாலும் ஐந்து மலமாக சொல்கிற வழக்கம் நமக்கு உண்டு. எது எது இங்கே என்று சொன்னால், ஆணவம் ஒரு மலம், அப்புறம் கண்மம் ஒரு மலம், அதற்கு பின்னால் மாயை என்று சொல்கிற பொழுது மாயை ரெண்டாக சொல்கிறாங்க. மாயை என்று சொல்கிற பொழுது சுத்த மாயை ஒன்று, அசுத்த மாயை ஒன்று. அது அப்போ நாலாச்சு இல்லை, ஒன்று ரெண்டு மூணு நாலாச்சு. ஐந்தாவது திரோதான சக்தி, பெருமாவுடைய அருள் சக்தி, அதுவும் அங்கே மலமாகத்தான் கருதப்படுது. அது மறைக்கிறதுனால அது கருதப்படுது. ஆணவம் தன்மம் சுத்தமாயி அசுத்தமாயி திரோதான். உங்களுக்கு நான் இந்த நோட்ஸ் இப்போ கொடுக்குறேன், இதை நான் எழுதியிருக்கிறேன், நாளைக்கு அதை உங்களுக்கு பார்த்துங்க. நான் இங்கே நடத்திடுறேன், முதல்ல அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். அதில் நேற்று பார்த்தோம் இல்லையா, தத்துவங்கள் பார்த்த பொழுது அந்த ஐந்து அவஸ்தைகள், ஜாக்கிரம் சொப்பனம் சுழ்த்தி படிச்சு இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னால் அந்த சகலம் என்பது முடியும், அதுக்காக சொல்கிறேன். அதுக்கு முன்னால் சிவஞான சித்தியால் ஒரு பாட்டு சொல்கிறார் அருளந்தி சிவம். அந்த பாட்டு நான் எழுதலை, இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு, இருக்குது இங்கே பாட்டு, இருந்தாலும் சொல்லிடுறேன். அதாவது காஞ்சிபுரத்தில் ஒரு நாளைக்கு முன்னே சேடுங்க, அதாவது இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, சேடுன்னு சொன்ன புரியல உங்களுக்கு, இங்கே இருக்குங்களுக்கு மார்வாரிகள், மார்வாரிகள் அப்போல்லாம் ரொம்ப கிடையாது. இப்போ தான் நிறைய எல்லா இடமும் தமிழ்நாடுல எல்லா இடத்தையும் வந்துட்டாங்க மார்வாரிகள், அங்கே இருக்கிறாங்க. அந்த காலத்தில் ரொம்ப கிடையாது, வடக்கேந்து வருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப தமிழ் பேச தெரியாது. வட்டிக்கிட்ட தான் வைக்க வருவாங்க, வட்டிக்கிட்ட தான் வச்சு வருவாங்க. வரப்பொழுது அந்த காலத்தில் குழா தண்ணி பிடிப்பாங்க, குழா தண்ணி தான் குழாயாடி சண்டை பெரிய பிரச்சனை. அப்படிலாம் ஒரு மணி நேரம் தான் தண்ணி வரும், போய் பானை வச்சு வச்சு சண்டை போட்டிருப்பாங்க. அந்த பெண்கள் ரொம்ப பிடிச்சாரணும், சண்டை போடுற பொழுது இந்த அம்மா மார்வாரியாக இருக்கிற ஒரு ரொம்பலாம் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு சொம்பு எடுத்துன்னு போகிறாங்க, தவறு எடுத்து போனாங்க. அவங்க உடலை ஏதோ தகராறு பண்ணிட்டு அவங்களுக்கு கண்டபடி திட்டுறாங்க, அந்த அம்மா மார்வாரியை திட்டுறாங்க தமிழில். இவங்களுக்கு அது ஒன்றும் புரியல, பேசாமல் கேட்டுருந்தாங்க. பேசாமல் கேட்டுருந்துட்டு ஒரே வார்த்தை, எல்லாம் உனக்கு தான் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. திரும்பி திட்ட தெரியாது அவங்க என்னன்றது இல்லையா, நீ என்னென்ன எனக்கு சொன்னியோ எல்லாம் உனக்கு தான், ஒரு வார்த்தை தமிழ் தெரிஞ்ச வார்த்தையை வச்சு விட்டு எல்லாம் உனக்கு தான் சொல்லி திரும்பிட்டாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார், அதே மெத்தட் தான் இங்கே அருணதேசன் சொல்கிறார். கேவலம் சகலம் என்ற ரெண்டில் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், உயிர் என்று சொன்னால் அது அறிவில்லாதது, அமூர்த்தம் நித்தம் வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு சகலத்தில் எல்லாம் மாறுன்ற, எல்லாம் மாறியது அப்படின்ற. அதுதான் இங்கே நான் எடுக்கணும்னு நினச்சேன். விரிவாக இருக்க அந்த பாட்டு இருந்தாலும் சுருக்கமாக சொல்லிடுறேன் உங்களுக்கு அந்த இடத்துல. அதாவது ஒன்று ஒன்றா குறிச்சிங்க, ஒன்றா அறிவில்ன்ற முதல்ல, ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். அறிவில்லாதவன் முதல் அறிவு கிடையாது, கேவலத்தில் இருக்கிற பொழுது உயிருக்கு இல்லை, நான் உங்களுக்கு இன்னும் கொடுக்கலது இருக்காது. கேவலத்தில் இருக்கிற பொழுது அவனுக்கு அறிவில்லாத அறிவு, அறிவே கிடையாது, அறிவு விளங்கவில்லை. அறிவு விளங்கல் தான் அறிவில்லைன்னு அறிவு விளங்கவில்லை என்று சொல்லணும். அமூர்த்தன் என்று சொன்னால், நேற்று சொன்ன மூர்த்தம் மூர்த்தி என்ன, அவனுக்கு உடம்பு கிடையாது, தனு உடம்பு கிடையாது. நித்தர் தோற்றக்கேடு கிடையாது, எப்பொழுதுமே அனாதியாக இருக்கின்ற ஒன்று. அதுக்கப்புறம் கலை அராகம் வித்தையெல்லாம் இருக்குல்லையா, அதெல்லாம் அவருக்கு சேரவில்லை, தத்துவங்கள்லாம் சேரவில்லை, தனியாக இருக்கிறான் தனியாக. அதனால் தத்துவம் இல்லாதனால் போகம் கிடையாது. அவனுக்கு போகம் என்பது என்ன நீங்கள் அதை பார்க்கணும். தனு கரண புவன போகம் நான்கு சொல்கிறோம் இல்லையா, தனு கரண புவன போகம்னு சொல்கிற பொழுது போகம் என்பது நுகர்ச்சி பொருள். அந்த அதனால் போகம் சொல்லிட்டோம். பெருமான் தருவது தனு கரண புவன போகம் என்று சொன்னால் நுகர்ச்சி பொருள். உலகத்தில் என்னென்னமோ இருக்கிறதே அதான் பொருளை தரான், அதை நுகர்வது நாம். நுகர்வோன் என்பவன் போகி, போகம் என்பது நுகர்ச்சி பொருள், போகி என்பது நுகர்கின்றவருக்கு பெயர். எனவே அங்கே போகம் தத்துவங்கள் கருவிகள் இல்லாததுனால அங்கே போகம் கிடையாது, அப்படியே கிடக்குது.
அவன் மலம் ஆணவ மலத்தோடு அவன் இருக்கிறான், ஆனால் வியாபகமாக இருக்கிறான் என்று சொல்லி இவ்வளவும் நமக்கு கேவல நிலை சொல்ற பொழுது என்னென்ன நம்ம தெரிந்து கொள்ளணும்? உயிர் கேவலத்தில் இருந்தாலும் வியாபகமாக இருக்கிறது, உயிர் கேவலத்தில் இருந்தாலும் அனாதியாக இருக்கிறது, கேவலத்திலே இருந்தாலும் கூட அது வியாபகமாக இருக்கின்றது என்று சொல்லி தோற்றக்கேடு இல்லாமல் வியாபகமாக இருக்கிறது. மலத்தோடு சேர்ந்திருக்கின்ற ஒன்று, அதனால் அதற்கு அறிவு விளங்கவில்லை, தத்துவங்களும் கூடவில்லை என்பதுதான் கேவலத்தில் உள்ள நிலை. அதற்கடுத்து தான் சகலத்துக்கு வருகிறான் என்று வருது. உங்களுக்கு நேற்று அதுதான் அதை சொல்லிவிட்டேன். அந்த சரீரங்களை சொன்னேன் இல்லையா, சரீரங்களை சொன்ன பொழுது தூள சரீரத்தில் நான் உங்களுக்கு காரண சரீரம் சொன்னேன், இப்போ காரண சரீரத்தின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா முதல் முறையாக எப்படி வருதுன்ற பொழுது ஒன்றுமில்லாமல் மயங்கி கிடக்கின்ற அந்த ஆன்மா உயிர் கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வருகின்றது, பிறப்பு நிலைக்கு வருகின்ற பொழுது என்ன என்பது தான். அதில் முதல்ல காரண சரீரம், அதுதான் மாயின்னு சொன்னேன். பெருமான் மாயையால் முதல்ல அந்த காரண சரீரத்தை அந்த உயிருக்கு உணர்வை தரப்போகிறான், காரண சரீரம் என்று முதல். இதை நீங்க உண்மை விளக்கத்தில் கொஞ்சம் வரும். நேற்று கூட படித்தோம், உணர்வை தருகிறான் பெருமான் என்று நாம் படித்தோம். இந்த உணர்வை தருகின்ற பொழுது அறிவு, இச்சை, செயல் இந்த மூன்றும் தனித்தனியாக இல்லாமல் ஒரே உணர்வாக அவனுக்கு தோன்றுகிறது. அந்த அறிவு, இச்சை, செயல் என்று பிரித்து சொல்லாமல் ஒரே நிலையிலே தொகுப்பாக நமக்கு சொல்லுது. தொகுப்பு அறிவு, நீங்க பார்க்கலாம், அறிவு, இச்சை, செயல் என்று சொன்னாலும் எல்லாம் ஞானம்தான் சொல்லுவாங்க. அறிவும் தனியாக சொன்னாலும் கூட இச்சை என்பதும் கூட ஞானத்தின் வழிபட்டு தான் வருகிறது, செயல் என்பதும் ஞானத்தின் வழிபட்டு தான் வருகின்றது. ஒரு செயலை செய்கிற பொழுது அறிவில்லாமல் செய்ய முடியாது. ஒன்றை விரும்புறோம்னு சொன்னால் அறிவோடு தான் விரும்பணும். அறிவில்லாமல் விரும்புகிறான்டா இதென்னு சொல்கிறோம் இல்லையா, பொருத்தமில்லாத விரும்பினா அது அறிவில்லாத விரும்புறதுன்னு அர்த்தம். அறிவோடு விரும்புறது ஒன்று இருக்குது, அறிவில்லாமல் ஒன்று விரும்புறதுன்னு இருக்கு இல்லையா. அதனால் அறிவு என்பது அங்கே எல்லாத்தையும் இணைந்து கொடுக்கும். எனவே தான் ஞானத்தினுடைய விரிவாகத்தான் அது செயல் தொழில்பட்டு தான் வேறு வேறுபடுகிறது. அந்த ஞானம் ஒருவேளை விருப்பத்தின் பார்ப்பட்டால் அதை இச்சை என்று சொல்கிறோம், அந்த செயலின் பார்ப்பட்டால் அது செயல் என்று சொல்கிறோம். அந்த செயலுக்கு கருவியாக துணையாக இருப்பது உடம்பெல்லாம் நமக்கு இருக்குதுன்றது வேறு விஷயம், அதனால் அந்த ஞானம் தான் நம்ம சொல்கிறோம். எனவே தொகுப்பாக முதல்ல தெரிந்து கொள்வது இது. அப்போ முதலாவதாக எல்லாம் அறிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் உடைய ஒரு நிலையில் அந்த மாயை என்பது முதல்ல வருது. இந்த இடத்துல நான் மூன்று சொன்னேன் நேற்று, பிள்ளையாகல விஞ்ஞானில சகலர் மூன்று சொன்னேன். அதில் இப்போ நாம் பேச சகலர் பற்றி தான், இப்போ இருக்கிற நம்ம பற்றி தான் பேசிக்கணும், அவங்களெல்லாம் இருக்கட்டும். அதனால் என்ன ஆகுது, இந்த மாயை என்பது அசுத்த மாயை. அசுத்த மாயின் காரணமாக பெருமான் அதை நமக்கு சொல்கிறான், அறிவு வச்சே சொல்கிறான். அதுக்கப்புறம் வருகின்ற பொழுதுதான் இங்கிருந்து வருகின்ற பொழுது கஞ்சுக சரீரம். கஞ்சிக சரீரம் ஐந்து உங்களுக்கு தெரியும், அந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று வைத்துக்கொள்ளும். எழுதிடுறோம்னா காலம், நியதி தனியாக வைத்துக்கொள்ளணும், அப்புறம் கலை, வித்தை, அராகம். இந்த தொகுப்பு அறிவு பொது நோக்குன்னு போட்டுங்க, இங்கே பொதுசாக பொதுவாக பார்க்கறது. நமக்கு சித்தாந்தத்திலே ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு, அதான் பொது காட்சி, நிர்விகற்ப காட்சி, அப்புறம் தான் சவிகற்ப காட்சி என்று சொல்கிறோம். அது சீக்கிரமாக நடக்கிறதுனால நமக்கு தெரியல அப்படின்றோம். அதாவது இப்போ மொத்த பேரும் நீங்கள் இருக்கீங்க, உங்களை யாரையாவது ஒருத்தர் நான் வெளியில் பார்க்குற போது டக்குன்னு பார்த்து பேசலை என்றால் முதல்ல யாரோ முதல்ல தெரியும், யாரோ போல தெரியும், முதல்ல பொதுவாக தெரியும். அதற்கு பின்னால் டக்குன்னு நமக்கு நினைவு, ஓ நம்முடைய வகுப்பு நண்பர் இல்லையா என்று தெரியும். முதல்ல பொது காட்சி நிகழ்ந்த பின்னால் தான் சிறப்பு காட்சி என்பது நம்முடைய தத்துவம். அந்த வகையில் பார்க்குற பொழுது இந்த காரண சரீரம் வந்த உடனே பொதுக்காட்சி அதுதான் நமக்கு வருது முதல்ல உயிருக்கு. அப்புறம் இந்த கலை வித்தை யாராக வரப்பொழுது நமக்கு சிறப்பு காட்சி என்று வச்சு சிறப்பு நோக்குன்னு போட்டோம். காட்சி என்பதற்கு அறிவுன்னு அர்த்தம், பார்க்கறது அர்த்தம் கிடையாது, அது ஒரு அர்த்தம் தானே. காட்சி என்று சொன்னால் அறிவு என்று தான் தமிழ் அர்த்தம். சிறப்பு நோக்குன்னு போட்டு
சரி. இப்போ கஞ்சிக சரணம் வருகின்ற பொழுதே நமக்கு காலத்தை முதல்ல தரான் பெருமான். நியதி உனக்கு என்னென்ன வினைக்கேற்றார் போல என்னென்ன என்று அங்கே நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் கலை வித்தையராகும். கலை என்றால் செயல், செயலுக்காக. வித்தை என்பது அறிவுக்காக, அராகம் என்பது இச்சைக்காக. நீங்க அதை ஏன் சார் முதல்ல அறிவுன்னு சொல்லக்கூடாது, செயல்னு சொல்றீங்க, கலைன்னு சொல்லிட்டு அப்புறம் அறிவுன்னு சொல்றீங்க என்று சொன்னால், நீங்க பார்க்கலாம் இவையெல்லாம் நமக்கு தத்துவங்கள். கலை வித்தை அராகம் என்றால் தத்துவங்கள். தத்துவம் என்றால் நேற்று சொன்ன கருவின்னு சொன்னேன், கருவி என்று சொன்னேன். இதை கூட நீங்க பார்க்கலாம், பொறி புலன் ரெண்டு சொல்றோம். உண்மை விளக்கம் நடத்தும் போது விரிவாக நான் நடத்தினேன், பொறி புலன் என்று சொன்னேன். அதாவது இதுகிட்டோம் இந்த புலன் என்பது நேற்று சொன்ன மாதிரி ஓசை என்று வைத்துக் கொள்ளுங்க. புலன் என்று சொன்னால் ஓசைதான், ஆனால் அப்படி இன்னைக்கு புரியறதுக்காக நம்ம புலன் சொல்லிட்டு இருக்கோம். நியாயமா சொன்னால் அது என்ன என்று சொன்னால், ஓசை என்பது தன்மாத்திரை. தன்மாத்திரை. அதனால்தான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று அப்படி சொன்னார் திருவள்ளுவர். மற்ற இடத்துல நமக்கு வருது, உண்மை விளக்கம் வருது. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொன்னால் அது எதன்பாலும் படலை, சுவை அப்படிதான் சொன்னாங்க. என்ன சுவைன்னு சொல்லலை, ஓசைன்னு நாங்க, அது என்ன ஓசைன்னு தெரியாது. உருதல் நாங்க, எது உருகுறோம் எது படுதுன்னு சொல்லலை. எதுவுமே பொதுவாக சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொன்னாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா, சுவை என்று சொன்னால் நமக்கு தெரியும் ஆறு சுவை நமக்கு இருக்கிறத பார்க்குறோம். ஓசை என்றால் நேற்று சொன்னேன், வல்லோசை மில்லோசை இடையோசை என்று மூன்று சொல்லலாம் என்று பார்க்குறோம். நாற்றம் என்றால் நல்ல நாற்றம் இருக்குது, துர்நாற்றம் இருக்குது, தீ நாற்றம் இருக்குது, அதையும் பார்க்குறோம். எல்லாம் நமக்கு வித்தியாசம் வருது. அப்படி வித்தியாசப்படுகின்ற பொழுது தான் அது நமக்கு பொறிக்கு புலனாகும். நமக்கு புலனாகும், பொறிக்கு புலனாகாத வரையில் அவை தன்மாத்திரை. அது ஐந்தும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஐந்தும் தன்மாத்திரை தான். தன்மாத்திரை என்றால் என்ன அர்த்தம், மாத்திரை என்றால் அளவு என்று அர்த்தம். இந்த தன் என்பது தமிழ்ல இருக்குது, தத் மாத்திரை தான் வடமொழி தான் அது, தத் மாத்திரை தான் தன்மாத்திரைன்னு வருது. அதன் அளவு, அதன் அளவாய் நிற்றல், அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அதன் அளவாய் நிற்கிறது. ஓசை அதன் அளவாய் இப்ப நிற்குது, வெளிப்படலை. அதுபோல எல்லாம் ஐந்து புலன்களும் அப்படி இருக்குது. அப்படி தன்மாத்திரை சொன்னால் புரியாது, அங்கே ஒரு தன்மாத்திரை சொல்றதுனா புரியாதுன்றதுனால நம்ம இதை புலன் சொல்றோம். ஏன்னா பொறிகளோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது ஓசை வெளிப்பட்டால் தான் பொறிக்கு தெரியும். அப்போ இந்த ஓசை என்ன ஆகிறது, வெளிப்படுகிற பொழுது வல்லோசை அல்லது மில்லோசை என்று வெளிப்படும். வெளிப்படுகிற பொழுதுதான் அதற்கு புலன் என்று பெயர். புலப்படுவதாலே அது புலன். அந்த ஓசை எப்படி தெரிகிறது, வன்மையா தெரியுதா மென்மையா தெரியுதா, புலப்படுகிறது. புலப்படுவதாலே அது புலன். இந்த புலனை அறிகின்ற பொறி என்பதற்கு வடமொழியில இந்திரியம் நாங்க, இந்திரியம். இதுதான் ஆற்றல், அந்த ஓசையை கேட்கின்ற காதிலே உள்ள ஆற்றல். காது அல்ல, காதில் இருக்கிற உறுப்புகள்லாம் வேற. இந்த பொறிக்கு மேல் இருப்பது செவி. எனவேதான் இதை செவிப்பொறி என்று நாம் சொல்றோம், இதை செவிப்புலன் என்று சொல்லுவோம். செவியினால் அறிகின்ற பொறி, செவியிலே உள்ள பொறி, இந்த பொறியால் அறிகின்ற புலன் என்று சொல்றோம். இவ்வளவு தூரத்துக்கு விளக்காம பொதுவாக பொறி புலன் புலன்கள் சொல்லி போயிட்டே இருப்போம் இல்லையா. இந்த காது இருக்கிறது என்றால் இது பொறி, இன்னைக்கு செவிப்பொறி, இது செவிதான் நியாயமா. அதுக்குள்ள இருக்கிற ஆற்றல் இருக்கலையே அதுதான் பொறி. அந்த ஓசை அறிகிறது அதுதான் புலன். அது வெளிப்படுகிற பொழுது புலன், இல்லை என்றால் தன்மாத்திரை. அப்ப எத்தனை ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, தன்மாத்திரை, புலன், பொறி, உறுப்பு. இந்த செவி என்பது உறுப்பு. அது போல இந்த கலை நியதி வித்தை அராகத்துக்கு விருப்பம் என்று சொன்னால் நமக்கு விருப்பம் டக்குன்னு வந்து விடல. அந்த விருப்பத்தை ஊட்டக்கூடிய ஒரு கருவி நமக்கு இருக்கிறது, அராகம் என்ற ஒரு கருவி இருக்கிறது, அறிவை தருகின்ற ஒரு கருவி வித்தை ஒன்று இருக்கிறது. அதுதான் நமக்கு இதெல்லாம் தத்துவம் தான். அதிலிருந்து வெளிப்படுகின்ற செயல் அறிவு இச்சை என்று நாம் அதை சொல்றோம். சரி, இந்த காலம் எது நமக்கு தெரியும், எல்லாம் பொது, எல்லா உயிர்களுக்கும் பொதுதான் காலம்.
அந்தந்த உயிர்களுடைய வினைக்கேற்றார் போல காலத்தையும் நிகழும் தருகிறான் என்று இந்த கஞ்சுக சரீரம் இந்த காலம் நிகழ்ச்சி கலை வித்தை யராகம் வந்தவுடனே அதற்கு சிறப்பு நோக்கு என்று வருகிறது, உயிருக்கு வருகின்றது. அது ஒரு உடலாக சரீரமாக இருக்குது. இதுவரையில் அந்த உயிருக்கு குணம் வரவில்லை, இன்னும் குணம் வரலை, அப்படியே இருந்துக்கிடுவ அப்படியே இருந்து கொண்டிருக்குது. அப்படியே இருந்தால் நிம்மதியாக போயிருக்கும் இல்லையா? எந்த குணம் கீழே வந்தால் அது குணம் குணம் தோஷ குணம் கஷ்ட குணம் இஷ்ட குணம் வர ஆரம்பிச்சிடுச்சு. மூன்றாவது வருகின்ற பொழுதுதான் குணசரீரம். குணசரீரம் போட்டுங்க, அதில் மூன்று குணங்கள் போட்டுங்களேன், முக்குணங்கள் சாத்திக ராஜசம் தாமசம் என்று மூன்று குணம் குணம் வந்துடுச்சு. இந்த குணசரீரத்தான் உங்களுக்கு சித்தம் என்று நான் சொன்னேன், அதெல்லாம் நேற்று விளக்குறது, அது மறுபடியும் அங்கே சொல்ல வேணாம். சித்தம் மனம்லாம் அப்போ தனியாக இருக்குது. குணசரீரம் இந்த மூன்றுக்கு பின்னால் வருகிறது தான் நமக்கு சூக்கும சரீரம். இந்த மூன்று குணங்களுக்கு பின்னால் சூக்கும சரீரம் வருகின்ற பொழுது நமக்கு என்னென்னு தெரியல இல்லையா? தன்மாத்திரை ஐந்து நேற்று சொன்னது, மனம் புத்தி அகங்காரம் மூன்று மூன்று எட்டு. அப்ப சூக்கும சரீரம் வருகிற பொழுதே நமக்கு மனம் புத்தி அகங்காரம் வந்துடுச்சு. சித்தம் ஏற்கனவே குணம், இது குணமா இருக்கிற சித்தம் இருக்கிறது. சூக்கும சரீரத்தில் தன்மாத்திரையோடு நின்று போச்சு. அதுக்கப்புறம் தூல சரீரம் நமக்கு வருது. அதனுடைய இயல்பு ஞானேந்திரம் கண்மையின்றி படிக்க போறோம், அதெல்லாம் தனியா இருக்கு. அப்போ சகல கேவல நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமப்படுவது போல ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து அது வருகின்றது. அதனால் நான் தான் நேற்று சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லாமல் தனியாக இருந்த உன்னை குழந்தையாக இருந்த எழுப்பி குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு நமக்கு கான்வென்ட்டுக்கு அனுப்பிச்சா அது ஒவ்வொன்று அழுது போகுது இல்லையா? அந்த மாதிரி புறக்கிற பொழுது ஒவ்வொன்றும் அழுது வருது இல்லையா? குழந்தை அழுதுலாம் வருது. அழுது வருவது தான் சிறப்பு என தெரிஞ்சு கொள்வது. பிறப்பு துன்பம் என்று தெரிந்து கொண்டு குழந்தை அழுகிறது, யாருக்கும் சந்தேகமே கிடையாது இல்லையா? நல்லா தெரியுது. பெருமான் அழ வச்சிருக்கிறான். அதனுடைய இதான்ப்பா, நீ போகிற இடம் எப்படி தெரியுமா? அழ வேண்டிய இடம் தான் என்று சொல்வதற்காகத்தான் பெருமான் பிறந்த உடனே குழந்தைகள் அழுகின்றது என்று நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறத வினை. ஐயோ வினைதான், ஐயோ வினைதானே, வினை அதான் வினைதானே. அதுக்கு நமக்கு தனியாக எல்லா எல்லாத்தையும் கொடுக்குறான். கொடுக்குற பொழுது அந்த தூள சரீரம் வருது இல்லையா? சூக்கும சரீரம்னு ஊனம் கிடையாது. தூள சரீரம் வந்து பூதங்கள் தானே கலப்பு, ஐந்து பூதங்கள், ஐந்து பூதம் கலக்கிற பொழுது உங்களுக்கு அந்த குற்றத்தோடு கலந்து போகும். அதுதான் அதுதான் அடிப்படை. உங்களுக்கு வயிற்றில் மாதா வயிற்று கூட நீங்கள் பார்க்குற பொழுது அந்த தூள உடம்பு வந்துடுது இல்லையா? உங்களுக்கு வளரலை தூள வந்துடுது இல்லையா? பிடிஷன் பிடியாஷ் இங்கே இருக்கிறாங்க தெரியும் தெரியும் இல்லையா? தெரியும். அதே அங்கே அதான் குற்றம், அந்த குற்றம் தான் காரணம். அதுதான் இப்போ நீங்கள் திருவாசகத்தை படித்து அவர் எவ்வளோ சொல்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறக்கிறவில்லை அது எவ்வளோ பெருமான் கூடவே துணையாக இருக்கிறான் என்று சொல்லுது. அந்த பிறக்கின்ற பொழுது தாயினுடைய துக்க சாகரத்தில் இருந்து அதுவும் கூட சேர்ந்து வருது என்று, தாயும் துன்பப்படுறா அதுவும் துன்பப்படுது என்று பார்க்கிறோம். பிறந்து வெளியிலே வருகின்ற வரையில் அந்த குழந்தைக்கு சொல்ல முடியலையே, நம்மளால் சரியாக இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியலையே. அப்போ பெருமானுடைய அருள் இருந்தால் தான் பிறக்க முடியுது என்று நமக்கு தெரியுது இல்லையா? ஏன்னா இப்போல்லாம் சீக்கிரமாக சிசேரியன் பண்ணிடுறாங்க. அப்போலாம் போர்ஸ் போட்டு எடுப்பாங்க, போர்ஸ் போட்டு எடுப்பாங்க, அந்த குழந்தை தலை வெளியே வரலாம் போயிடுப்பான். அப்போது டாக்டர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த தலையில் எடுக்கணும், கொஞ்சம் அழுத்துனா போச்சுங்க. அதெல்லாம் இருக்குது அதில். அதனால் பல பேருக்கு ஊனமாக போயிருக்கிறாங்க, மூளை வளர்ச்சியெல்லாம் எல்லாம் போயிருக்குது. அந்த காலத்தில் நிறைய இருந்துட்டு பார்க்க, அதெல்லாம் அவருடைய வினை காரணமாக வர்றதுதான். அது ஒன்றும் சிந்தனை கிடையாது. சரி, அதான் அந்த தோலை இப்படி வருகின்ற உடனே சகலத்திற்கு வருகின்ற நிலைன்னு இருக்குது. இந்த இடத்துல ஒன்று சொல்கிறாங்க, சூக்கும சரீரம் வரையில் எல்லாருக்கும் ஒன்றாக தான் இருக்கும், சூழ சரீரம் வருகின்ற பொழுது தான் வேறுபாடு தெரியும் என்று சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சூக்கும சரீரம் வரையில் எல்லாம் ஒன்று தான், அதுக்கு மேற்பட்டு சூளத்துக்கு வருகின்ற பொழுது தான் அதனுடைய அடையாளங்கள்லாம் மாறுகின்றது என்கிறார்கள். அந்த இடத்துல கொஞ்சம் சந்தேகம் எனக்கு உண்டு, அதை சரியாக நிரூபிக்கிறது யாரும் இல்லை. நேற்று கூட ஒன்று சொன்ன உங்களுக்கு போற்றிப்பவர்கள் இப்படி வருது, சூக்கும பெருமான் சரீரம் என்று கொடுக்கிற பொழுதே அதனுடைய வினைக்கேற்றார் போல் தான் கொடுக்குறான். அதுதான் அடிப்படை. இதில் இதுலேயும் வேறுபாடு இருக்கும். ஏன்னா இது காரணம், இதுதான் நமக்கு காரியம்.
அந்த காரணத்தில் குற்றம் இருந்தால் தான் காரியத்தில் குற்றம் வரும். அதெல்லாம் அங்கேயே அந்த ஏற்பாடு செய்துடுறான் பெருமான். இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஊனம் உள்ள குழந்தையாக இருக்கணும், இல்லை அறிவு இல்லாமல் குழந்தைய ஏதாவது ஒன்று செய்துடுறான். அதாவது சரி, நேற்று கூட சொன்னேன், சரீரம் என்று வருகின்ற பொழுதே வினைதான் காரணம்ன்றாங்க. அந்த வினை இல்லாமல் சரீரம் கிடையாது உங்களுக்கு, அது முதல் விஷயம். அது எந்த சரீரமாக இருந்தாலும் சரி, சரீரத்துக்கு நீங்கள் வர போறீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக நீங்கள் அதுக்காக உங்களை தயார்படுத்தலாம் பெருமான்னு சொன்னாலே உங்களுக்கு ஏதோ ஒரு வினை இருக்கிறது, சரீரத்து மூலமாக கழிக்கணும் தான் நம்முடைய கொள்கை. அது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த முதல் உடம்பு எப்படி எதை எதை வைத்து வருகின்றது என்று தான் நாம் கேட்குறோம். அதுதான் நான் நேற்று விளக்கினேன். அதாவது உணர்வை தருவதோடு பெருமான் நின்று விடுகின்றான், வேறு ஒன்றும் இல்லை. நான் நேற்று ஒரு உதாரணம் சொன்னேன், இன்றைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ காற்று அடிக்கிறது, சாதாரண காற்றை கூட வச்சுக்கோங்க, முதல்ல புயல் காற்றை விட்டுருங்க. சாதாரண காற்று அடிக்கிற பொழுது நம்ம தான் எழுதிட்டே இருப்போம், விறுவிறு நாலஞ்சு பேப்பர் பறக்கும், பேப்பர் பறக்கும். மேசையில் இருக்கின்ற மற்ற பொருள் பறக்காது, லேசாக இருக்கின்ற அந்த காகிதம் பறந்துடும். அந்த காற்றை தாங்க முடியாமல் பறக்கின்ற காகிதம் இருக்கிறது, பறக்காமல் இருக்கின்ற பொருள் இருக்கிறது இல்லையா. அதுபோல பெருமானுடைய அருள் வந்தவுடனே தன்னுடைய இயல்புக்கேற்றார் போல் தான் அதனுடைய நினைவு வரும். அருள் என்பது காற்று போல, காகிதம் பறப்பதற்கு காற்று காரணம் இல்லை, காகிதம் தான் காரணம். அது லேசாக இருக்குது, கனமாக இருக்கிற பொருள் பறக்கலை, அது அதனுடைய இயல்பு. என்ன சார் இந்த காற்று அதை மட்டும் அடிச்சும் போது இதை அடிக்கலாம் நம்ம கேட்க முடியாது, காற்று பொதுவாக இருக்கிறது. நீங்கள் அதுதான் வள்ளுவர் சொல்லுவார், அதாவது எவ்ரி திங் இஸ் அண்டர் த சன் சொல்கிறாங்களே ஆங்கிலத்தில், அதுக்கு வள்ளுவர் சொல்கிறார், என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம்ன்றார். என்பில் அதனை வெயில் போல காயுமேனு ஒரு வார்த்தை சொல்றார். அறம் என்பது அறக்கடவுள் பொதுவானவன் தான், அவன் யாருக்கும் தண்டனை கொடுக்கின்றது கிடையாது. அவன் என்ன பாவம் பண்ணானோ என்ன தப்புனா அது கொடுக்க வேண்டியதை போச்சு. அறக்கடவுளா இருக்கின்றவன் தவறு செய்தால் தண்டனை கொடுக்கணும், நன்மை செய்தால் நன்மை செய்யணும். அது அறக்கடவுள் பொதுவா இருக்கின்றான், நீதிமான் போல இருக்கிறான். அதுக்கு உதாரணம் என்னன்னா வெயில சொல்றார், அவர் வெயில் வந்து காய்கிறது, காய்கிற பொழுது எலும்பில்லாத புழு என்ன ஆகுறது போச்சுன்னா செத்து போகுது. அதுக்கு சூரியன் காரணம் அல்ல, சூரியனின் வெப்பம் காரணம் இல்லை, அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் இருக்கின்ற எலும்பில்லாத ஒரு புழு அந்த வெயிலில் இறந்து போகுது. எண்பில் அதனை வெயில் போகலன்றதுனால அந்த உதாரணத்தினால என்ன அர்த்தம் என்றால், அறக்கடவுள் சூரியனைப் போல பொதுவாகத்தான் இருக்கிறான், எல்லாருக்கும் வெப்பம் கொடுத்துருக்கிறான், வெப்பத்தை தாங்க முடியாமல் சில உயிர்கள் போய்விடுவது போல அறக்கடவுள் தண்டனை கொடுக்கிறான் என்று தான் எடுக்கிறார். அதே போலத்தான் நமக்கு அந்த உணர்வை தந்தவுடனே அந்த உயிர்களுடைய இயல்புக்கேற்றார் போல ஆணவம் மெலிசாக பற்றது, வன்மையாக பட்டது, மென்மையாக பட்டது சொன்னோம் இல்லையா, அந்த முறையில் அவளுக்கு நினைவு மாறுகின்ற பொழுது பெரும்பாலும் அந்த உயிருக்கு ஆணவம் இருப்பதாலே முதல்ல கடவுள் நினைப்பு வருவது கிடையாது. இது அடிப்படை. நீங்கள் இவ்வளோ நாள் படிக்க இவ்வளோ நாள் படிக்கிறமே நமக்கு உடனே கடவுள் நம்பி வந்துவிடுதா, நமக்கு உடனே ஏதாவது சொன்ன உடனே அந்த பாய் பண்ணாம்பா அப்படி தான்ப்பா என்று உதல் வார்த்தை அவனை தான் திட்டுறோம் இல்லை இல்லையா. ஏன்னா அவன் தான் நமக்கு எதிரின்றான் நினைக்கிறேன். பெருமான ஏதோ ஒரு வகையில் அப்படி வந்திருக்கிறான், அந்த வகையில் தான் வந்து நமக்கு சொல்கிறான்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பக்கம் நமக்கு வரணும், கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் கூட முதல் வாரத்தில் நமக்கு அப்படி தான் வருது பார்க்குறோம். அதுபோல் உயிர்களுக்கெல்லாம் குற்றமான உயிராக இருப்பதாலே அதுக்கு நல்ல உணர்வு நல்லுணர்வு வரவில்லை. இப்போ தான் சொல்ல போகிறோம், புல்லறிவு நல்லறிவு என்று வருது நமக்கு. புல்லறிவு என்றும் நல்லறிவு வச்சிருக்கிறார். நல்லறிவு என்பது தான் நல்லறிவு சற்று சொன்னார் சைவ சமய விளக்கத்தில் ஒரு பாட்டு உண்டுங்க, பல்லூழிகாலம் பயின்று ஊழிகாலம்னர் பல்காலம் பலகாலம் சொல்ல பல் ஊழிகாலம்னர் பல்லூழிகாலம் பயின்று அரணை அச்சித்தால் நல் அறிவு சற்றே நகும்னர். கொஞ்சம் வருமா அது கொஞ்சம் மொத்தமாக வந்து கொஞ்சம் வரும் அப்புறம் பார்த்துக்கலாம்னர். எப்போ பல்லூழிகாலம்னர் அப்புறம் இங்கே திடீர்னு வந்து உடனே நமக்கு எப்படி ஞானம் வந்துடும் இல்லையா. அதாவது சொன்னதும் சொல்லலையே உங்களுக்கு இதெல்லாம். அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் தொப்பை கரைவது எப்படி என்று ஒரு நூல் எழுதினார், சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. தொப்பை கரைவது எப்படி, என்னுடைய மாணவனுடைய அப்பா தான் ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர். தொப்பை கரைவது எப்படி முதல் வார்த்தை அது எப்படின்னு எழுதுறார், எழுதுகிற பொழுது அழகாக எழுதுறார். முதல்ல இதை நம்பிக்கையோடு இந்த நூலை படியுங்கள் முதல்ல, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், உங்களுக்கு முதல் பக்கத்தில் ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருப்பேன், அதாவது உட்கார்ந்து எழுந்துருங்கன்னு ரெண்டு வார்த்தை சொல்லியிருப்பேன், தயவு செய்து இரண்டு மூன்று முறை உட்கார்ந்து எழுந்த உடனே தொப்பையை தலைவி பார்க்காதீர்கள் அப்படி என்னென்ன யாராக இருந்தாலும் பார்த்த தொப்பை கரையணும்னா ரெண்டு மணி எழுந்த உடனே குறைஞ்சி போச்சா அப்படின்னா அது எங்கே குறையும் இல்லையா, வருஷக்கணக்காக சேர்த்து வச்சு ஒன்று அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் நமக்கு ஆர்வம் காரணமாக எக்ஸசைஸ் பண்ண உடனே வந்துடுமா என்று நாம் பார்க்குறோம் இல்லையா.
அதுபோலதான் சொன்னாரு. எனவே ஞானம் வருவது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. பல்லூழி காலம் பயின்று அரணை அர்ச்சித்தால் நல்லறிவு சற்றே நகும் என்று சொன்னார். இருக்கட்டும். அதனால அந்த தத்துவங்களை சொல்ற பொழுது என்னென்ன வகையில அவன் சொல்லுகிறான்றதுக்காக சொன்னேன். இந்த காரண சரீரத்துக்கு அப்புறம் அவஸ்தைகள்னு போட்டிருக்கிறவங்களுக்கு, ஆனால் அது புக்கில் பாருங்கள், அப்புறம் தரேன், இருந்தால் எழுதிடுறேன். அவஸ்தைகள் என்பது தான் நம்ம இப்போ வருகின்ற ஒன்று, கருவிகள் சொல்கிறது. இப்போ சகல நிலைக்கு வந்தாச்சு, பிறப்புக்கு வந்தாச்சு, அந்த காரண சரீரத்திலிருந்து காரண சரீரம், அப்புறம் கஞ்சுக சரீரம், குணசரீரம் வந்தாச்சு, சூக்கும சரீரம் போயிட்டு பொழுது தூள சரீரத்துக்கு வந்தாச்சு. தூள சரீரம் வந்தவுடனே நமக்கு அவஸ்தைகள் என்று வருது. அந்த அவஸ்தைகள்னு சொல்கிறதுனால அந்த அவஸ்தைகளை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று காரண அவஸ்தை, இரண்டாவது காரிய அவஸ்தை. இந்த காரண அவஸ்தை என்பதுதான் நாம் சொன்ன இந்த கேவலம் சகலம் சுத்தம், சகலம் சுத்தம். அதெல்லாம் நேற்று சொல்லிட்டேன். கேவலம்னா என்னன்னா அறிவு விளங்காத ஒரு நிலை. சுத்தம் என்று சொன்னால், சகலம் என்று சொன்னால் அறிவு விளங்கிய நிலை, சுத்தம் என்று சொன்னால் அறிவு அடங்கிய நிலை என்று சொன்னேன். கேவலத்தை இருள் என்று சொல்லுவோம், சகலத்தை, ஆனால் கேவலத்தை இருள் இரவு வைத்து இரவு வைத்துவோம், சகலத்தை பகல்னு சொல்லுவோம், சுத்தத்தை இரவு பகல் அற்ற இடம் என்று சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லுகின்ற முறைகள் நமக்கு. இது இருளாக இருப்பது, இது இருளும் ஒளியுமாக இருப்பது, இது ஒளியாக இருப்பது. கேவலம் இருளாக இருக்குது, பகல் நேரம்னு பகல் நேரம் சொன்னால் இருள் ஒளியுமா இருக்கு. இப்போ நமக்கு இருளும் இருக்குது, ஒளியும் இருக்கிறது. நல்ல எண்ணமும் நமக்கு வருது, தீய எண்ணம் வருது, இன்பம் வருது, துன்பம் வருது. ஞானம், பெரிய ஞானம், கோயிலுக்கே போகணும்னு ஒரு ஞானம் திடீர்னு வருது, அப்புறம் சரி நாளைக்கு போய்க்கலாம்னு வருது. அதாவது பெரியவங்க எல்லாம் நமக்கு சொல்லிதான் சென்றிருக்கிறாங்க. நினைக்க முத்தி, தரிசிக்க முத்தி, பிறக்க முத்தி எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிறக்க முத்தி திருவாரூரில் எல்லாரும் பிறக்க முடியாது, சில பேர் தான் பிறக்க முடியும் திருவாரூர். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியன்னு பண்ணார் திருத்தொண்ட தொகையில். பிறப்பதற்கு திருவாரூர், இருப்பது என்று சொன்னால் காஞ்சிபுரம், வசிக்க முத்தி என்று சொன்னாங்க. காசி இறக்க முத்தின்னாங்க, திருவண்ணாமலை நினைக்க முத்தின்னாங்க, அப்புறம் திண்ணை தரிசனம், தரிசன முத்தி, பார்த்தால் முத்தி, அது ஐந்து. இதோட முடிச்சுட்டோம் இல்லையா? நீங்கள் புராணங்களை பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் இருக்கும். மதுரையை கேட்டாலே முத்தின்ட்டான். என்னன்னா அவங்க அஞ்சு சொன்னதுக்கே என்ன காரணம் என்று சொன்னால், பிறக்க எல்லாரும் ஒரு இடத்துல பிறக்க முடியாது, காசில் போய் எல்லாம் ஜாக முடியாது, எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு திருவண்ணாமலை நினைத்தால் போதும், போக முடியும், நினைச்சாலே முத்தி. தில்லை போய் தரிசனம் ஒரு முறையான வாழ்க்கையில் தரிசனம் பண்ணிட்டா போகிறோம், அப்படி கொஞ்சம் கஷ்டம் சொல்லி வச்சாங்க. இதெல்லாம் முடியலன்னா என்ன பண்ணுறது என்று, அதுக்காக என்ன பண்ணாங்க புராணத்தில், கேட்டாலே புத்தி, மதுரையை கேட்டாலே புத்தி என்றால் அவ்வளோ எளிமையாக நம்ம சொல்லியிருக்காங்க என்ன அர்த்தம், அப்படி எல்லாம் அர்த்தம். நேற்று கூட சொன்னேன், ஏதோ ஒரு உங்கள்கிட்ட பேச முடிஞ்ச ஞாபகம், எனக்கு அன்பர்கிட்ட பேசின பொருள், ஞானசம்பந்தம் என்ன பண்ணுறார், பத்து பதிகம் பாட்டு கடைசியில் சம்பந்தம் சொன்ன பாடல் பத்தும் இவை வல்லார் பரகசி அடி வருதுன்னு வச்சுங்க, எப்படி பாடுறீங்க, பாடல் பத்தும் இவை வல்லார்ன்ற, நீங்கள் பத்து பாட்டும் படிக்கணுமான அர்த்தம் முதல் விஷயம் இல்லையா. பதிகம் என்று படித்தால் பத்து பாட்டும் படிக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், ஒரு பாட்டு படிச்சுட்டு கடைசி பாட்டை படித்து முடிச்சிடும் போதும்னு நினைக்கிறோம் இல்லையா. அது ஒரு அது ஒரு முறை தேவாரத்து நேரம் இல்லைன்னு சொன்னால் முதல் பாட்டையும் கடைசி பாட்டையும் படிச்சா போகிறோம், அது முடியுன்றாங்க. அவர் என்ன சொல்கிறார், பத்து பாட்டு படினார், அதை இன்னொரு குறிப்பு வைத்தார், பாடல் பத்தும் இவை படிக்கின்றவெல்லாம் சொல்ல வல்லார்னு ஒரு அர்த்தம் போட்டார். வல்லார்னா என்ன அர்த்தம், அதில் சொன்னபடி நடக்கணும்னு அர்த்தம் இல்லையா. அந்த பதிகத்தில் நான் என்ன சொல்லியிருக்கணும் அதன்படி நடக்க வல்லார், அவர்களுக்குத்தான் இந்த பாவம் பறையுமேனு சொன்னாரே தவிர படிக்க வல்லாருக்கெல்லாம் பாவம் பறையாது இல்லையா சொன்னேன். அதுபோல் நினைக்க முத்தி என்று சொன்னால், நீள நினைந்து அடியே உன்னை நித்தலும் கை தொடுவேன். நீள நினைக்க வேண்டும் என்றால் வேறு நினைப்பே இல்லாமல் அர்த்தம், நினைப்பற நினைந்தேன் மாணிக்க வாசகன், வேறு எந்த நினைவே நமக்கு வராமல் அவனையே நினைப்பது என்பது இருக்கு இல்லையா, அது பெரிய ஒன்றுன்றார். அந்த நெறிஞ்சு உள்ள சொல்லுவாங்க,
நம்முடைய மனம் எது போல இருக்க வேண்டும் என்றால் நெறிஞ்சு கொண்டிருக்கு இல்லையா, அது சாத்வீகம் ராஜசம் தாமசத்துக்காக சொல்ற உதாரணம் இருந்தாலும் அது மூணு முள் இருக்கும், மூன்று முள் இருக்கும் நமக்கு. அது போல நமக்கு மூன்று தத்துவம், அதாவது சிவதத்துவம் வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவம், மூணு தத்துவம் இருக்கு. தூக்கி போட்டீங்கன்னா ஒரு முள் மேலே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா நெறிஞ்சு முள்ள நீ எப்படி தூக்கி போட்டாலும் ஒரு முள் மேலே வந்துடும். அதுபோல நீ என்ன காரியம் செய்தாலும் எத்தவத்தை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர மனம் இருக்கும் மோனத்தேன்னாரு சித்திரகளை பாட்டில். எந்த அவஸ்தைப்பட்டாலும் சரி எந்த தவம் செய்தாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே என்று சொன்னால் அவர் பெருமானை நினைவா இருக்குன்றாங்க. உள்ள தூக்கி போட்டாலே அது மேல் நோக்கி ஜாக்கிரதையா இருக்குது, குத்தணும் இருக்கு இல்லையா. அதே மாதிரி எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய மனம் அவனை நோக்கி திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். காந்த ஊசி எங்க வைத்தாலும் வடக்க தான் பார்த்துருக்கோம். நமக்கு சொல்றோம் ஒரு சாதாரண ஊசிக்கு இருக்கின்ற ஒரு அறிவு நம்ம இருக்க மாட்டேங்குது, நம்மளாம் ஊசி போனவர்கள் இல்லையா. அந்த மாதிரி இயற்கையா அப்படி அவரை வடக்கு நோக்கி அது இருக்குன்னு சொன்னா வடக்கு எது இமயமலையில நமக்கு ஏழாயிரம் தான் வடக்கு நோக்கி இருக்கு இல்லையா, அது வடக்கு இருக்கு நம்ம சொல்றோம் என்று பார்க்கிற பொழுது எந்த நேரத்தில் நமக்கு அந்த நினைவு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உதாரணம் சொல்றாங்க. சரி இருக்கட்டும், அதனால இந்த கேவலம்ன்றது இருள், இருளும் ஒளியும் ஒளியும் அது. இந்த காரிய வசதி தான் ஐந்தா சொன்னாங்க. அதுதான் அந்த தமிழ் எழுதுற நனவு ஜாக்கிரம் கனவு அப்புறம் உறக்கம் பேருறக்கம் அதுக்கப்புறம் உயிர்ப்படங்கள். உயிர்ப்படங்கள் ஐந்து வகையான அவஸ்தைகள் நமக்கு உண்டு. அவஸ்தை என்றால் நிலையின் அர்த்தம், அந்த நிலை வேறுபாடுகள் நமக்கு நிலை நலவில் இருப்போம் அப்புறம் கனவுல போயிடுவோம் அப்புறம் தூங்குவோம், நேரம் தெரியாம தூங்குவோம் அது ஒண்ணு, தூக்கத்தில் மூச்சு கொஞ்சம் நின்று போகும் அப்படி ஒன்று, அப்படி ஐந்து சொல்கிறாங்க. நனவு என்பது நாம் இருக்கிற இப்போ விழித்து கொண்டிருக்கிற ஜாக்கிர நிலை விழிப்பு நிலை விழிப்பு. கனவு என்பது உறக்கத்துக்காக போகிறபோது கனவு நிலை சொப்னம் காண்றோம். உறக்கம் என்பது அதான் அன்னைக்கு கூட சொன்னவங்களுக்கு கனவு உறக்கம் ரெண்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். உறக்கம் கனவுன்னு சொல்லுது, கனவு வந்தால் சரியான தூக்கம் அல்லது. இன்றைக்கி சொல்கிறான் நல்லா தூங்குறது பொழுது கனவு வருமா வராதா, கனவு வருவது நல்ல தூக்கமா கனவு வராது நல்ல தூக்கமா என்று ஆராய்ச்சி பண்ணுறான். நம்மளும் முதல்ல சொல்கிறாங்க கனவு வந்தாலும் தூக்கம் இல்லைன்ட்டாங்க, ஏன்னா அது செயல்பட்டு தூக்கம் சரியில் செயல்படுது, தூள சரியில் தூங்குது. உறக்கம் அது பேருறக்கம். இந்த உறக்கத்துக்கும் பேருறத்துக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் உறக்கம் என்று சொன்னால் இவ்வளோ நேரம் நம்ம தூங்கணும்னு தெரியும், எழுந்தால் இவ்வளோ நேரம் தூங்கணும்னு நல்லா தெரியும், நல்லா படுத்தம்பா பத்து மணிக்கு விடிகாலம் அஞ்சு மணிக்கு எழுந்துட்டேன்னு சொல்லணும். பேருறக்கம் என்றால் இப்போதான் படுத்தா அதுக்குள்ளே விடிஞ்சு போச்சா என்ற அந்த நேரம் தெரியாது, தூங்குகின்ற நேரம் ஆழ்ந்த உறக்கம். ஆமாம் எந்த அந்த நேரம் தெரியாது, போன நேரம் நமக்கு தெரியாது, இப்போதான் படுத்தாமல் இருக்கும் டக்குன்னு வெடிகாலம் வந்துடும், அது பேருறக்கம்ன்றான். உயிர்ப்படங்கள் என்பது உயிர் பிராணமாகி போகின்ற பொழுது இறைவன் அப்படிலாம் வச்சிருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து எண்ணி எண்ணி பார்க்குற பொழுது அவனுடைய ஆற்றலை பார்க்குற பொழுது உங்களுக்கு இப்போ டாக்டர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாம் பண்ணுறாங்க ஒரு குழந்தைன்னா முக்கியமாக குழந்தைக்கு சொல்கிற பொழுது அந்த குழந்தை கேட்டார் போல தான் மருந்து தருவாங்க. ஒரே மாதிரி எங்கள் பக்கத்து உள்ள குழந்தைக்கு தான் கொடுத்தாங்க இருமுறை போய் ஏதாவது வச்சுக்கணும் கொடுத்துருவாங்க சில பேர், அது கூடாது. அந்தந்த குழந்தைக்கு தனியாக கொடுப்பது போல அந்தந்த உயிர்களுக்கு பெருமான் அந்த உறக்கத்தை தருகிறான். உறக்கம் என்பதும் கூட பெருமான் தருகின்ற ஒரு வரம் நீங்கள் பார்க்கணும். உறக்கத்தில் தூக்கம் மட்டுமல்ல, தூக்கம் மட்டுமல்ல நமக்கு பக்குவம் வருகின்றது, அப்புறம் மறந்து போனால் டக்கு நினைவு வந்து நமக்கு மறுநாள் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடணும் பார்க்குறோம், உடம்பு வளர்கிறது, இதெல்லாம் வந்து சக்தி நமக்கு போகவே சக்தி போகுது அது ஒன்று, இதெல்லாம் அதிகமான எக்ஸசைஸாக இருந்தால் போயிடும், இதெல்லாம் நமக்கு இருக்கின்ற ஒன்றாக நமக்கு உறக்கத்துக்கு சொல்கிறாங்க. அதில் இந்த உயிருக்கு இந்த நேரத்தில் உயிர்ப்படங்கள் தேவை என்றால் பிராணவாயு கொஞ்சம் நின்று வரும், அதை நிறுத்தி வரும், அது அந்த அளவுக்கு அந்த உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த உயிர் வந்து ஆற்றல் பிராணவாயு நிறுத்தி மறுபடியும் இயக்க வைக்கிறது என்று பார்க்குறோம். அப்பா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த விஷயம் சொல்லும்போது அப்பா சொன்ன விஷயம், அதாவது அந்த காலத்தில் பெண்டுலம் உள்ள ஒரு கடிகாரம் இருக்கும், நீங்கள் பார்த்தா தெரியும், அதுக்கு சாவி கொடுக்கணும், சாவி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க நிறுத்திடுவாங்க, அப்படி இப்படி ஆளியற்ற பெண்கள் நிறுத்திடுவாங்க. இன்றைக்கி தான் குவார்ட்ஸ்லாம் வந்துடுச்சு, எனக்கு அப்படி கிடையாது, நிறுத்திருப்பாங்க, நிறுத்திட்டு ரெண்டு பக்கம் நான் பார்த்துருக்கலாம் ரெண்டு பக்கம் சாவி கொடுக்கும், இது ஒன்று அலாரத்துக்கு ஒன்று சாதம் ஓடுறதுக்கு கொடுக்குவாங்க, நல்லா சுற்றிட்டு பாடு அதுக்கப்புறம் லேசாக அப்படி ஆட வைப்பாங்க அப்புறம் ஓடும். அப்போது நிறுத்தி சாவி கொடுக்கின்ற வரையில் அந்த கடிகாரம் அது என்ன டெட்டா அலைவான்னு பார்க்கணும் இல்லையா, பார்க்குறப்ப டெட் மாதிரி தான் தெரியும், ஆனால் சாவி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கொடுத்த பின்னால்
அது ஆட்டோன்னு உடனே போகுது. அதுபோல் இந்த உயிர்களுக்கு சில சமயம் அந்த அளவுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது, அப்போ தான் மறுநாள் விழிப்பு வரும். அந்த அளவுக்கு தேவைப்படுவதாலே உயிர் என்ன செய்கிறதான், உயிர் ஆற்றல் பிராணவாயு கொஞ்சம் நிறுத்தி மீண்டும் தொடங்குகிறது. சில சமயம் அதனால தான் தூக்கத்திலே போயிட்டாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இதை தாங்க முடியாமல் போனால் போயிடும். அதனால தான் அந்த பிராணம் என்பது, பிராணவாயு என்பது உயிர் அல்ல நாம் சொல்கிறோம். அந்த கரண ஆன்மாக்கள் சொல்கிற பொழுதும், ஆன்மாக்கள் எது எதுன்னு நம்ம சொல்கிற பொழுதும், பிராணவாயு என்பது ஆன்மா என்று சில பேர் வாதிடுகிறார்கள். அந்த பிராணவாயு ஆன்மா அல்ல, ஏன்னா தூங்குற பொழுது பிராணவாயு கட்டுப்படுத்துவது எது என்றால் உயிர் தான் என்று நாம் சொல்கிறோம். அதனால் உறக்க பேருறக்க உயிர்ப்படங்கள் என்று இந்த ஐந்து அவஸ்தைகள் நமக்கு இருக்குது. இது என்ன ஆகுது என்றால், இப்போ நான் எழுதிடுறேன், உயிர் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி மூலாதாரத்துக்கு போயிட்டால் அது உயிர்ப்படங்கள் என்று, மீண்டும் எழுந்து வந்து சொன்னால் இங்கே வந்தால் அது மறுபடியும் இன்னொரு அவஸ்தை புருவனுக்கு வந்துடுச்சு. மேலே இருந்து கீழே போகிற பொழுது கீழால் அவஸ்தை என்பார்கள். மேலே இருந்து கீழே இருந்து மேலே வந்தால் அது மேலால் அவஸ்தை என்று சொல்லுவாங்க. சுருக்கமாக சொல்லுகிற விஷயத்தை அதுக்கப்புறம் தனியாக படிச்சிக்கலாம். அது என்னன்றதெல்லாம் இந்த இடம் வருகின்ற பொழுது தான் நமக்கு கனவு வருதுன்றாங்க. உயிர் இந்த இடத்துக்கு கழுத்துக்கு வருகின்ற பொழுது தான் நமக்கு கனவு என்கிறார்கள். அதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. உயிர் மேலே இருந்து கீழே வருகின்ற பொழுது கனவு காணுகிறதா, கீழே இருந்து மேலே வருகிற பொழுது கனவு காணுகிறதா, ஒரு கருத்து வேறுபாடு அதில் இருக்குது. உமாமரி சிவம் என்ன சொல்கிறார், கீழே இருந்து மேலே வருகின்ற பொழுது தான் என்று பௌஷ்கர் ஆகமத்தை சொல்கிற நினைவு எனக்கு. எப்படி இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல வருகின்ற பொழுது கருவிகள் ஒன்று தான், ஒரே கருவி தான். அதனால் மேலே இருந்து போனாலும் சிலமையும் கனவு வரலாம், கீழே இருந்து வருகின்ற பொழுதும் கனவு வரலாம்னு தான் பொதுவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கருத்து வேறுபாடு. அப்போது கருவிகள் குறைய குறைய நமக்கு அந்த நினைவுகளும் இந்த நிலைகளும் மாறுகின்றன அல்லவா. அது என்னென்ன கருவிகள் அது மட்டும் நான் சொல்லிடுறேன், விளக்கமாக அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா சகலத்தை பற்றி சொல்கிறதுனால இருளாம் வெளியாம்ன்றதுனால நமக்கு அதை சொல்லிடணும். நம்ம நூல்கள் எல்லாவற்றையும் விளக்கியிருக்கிறாங்க. சிவஞான பொறுத்து சுருக்கமாக இருக்குது, சித்தியாரில் விளக்கமாக இருக்குது. அதில் நான் அதுக்கு முன்னே நூல் சொல்லிடுறேன், அதுதான் அப்படிதான் அதான் எழுத நினச்சேன். ஆ, இந்த அவஸ்தைகள் சொல்கிறதுக்கு முன்னால் இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். உயிருக்கு உள்ள கருவிகள் என்று சொல்கிற பொழுது அந்த தத்துவங்கள் அது எப்படி எப்படி பிரிச்சிருக்கிறாங்க என்று சொன்னால், முதல்ல புறக்கருவி. இந்த புறக்கருவி என்பதுதான் நமக்கு மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்றது. இந்த ஞானேந்திரியம் என்று அதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அகக்கருவி அப்படின்னு போடுங்களேன். அகக்கருவி என்பத அதான் அந்த கரணம்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு கொடுத்துக்கிற கருவியிலேயே பார்த்தீங்கன்னா மெய்வாய் கண்மூக்கு செவி தெரியுது, நாமே வச்சுங்கிற மனம் புத்தி வகங்கிறது நமக்கு தெரிய மாட்டேன் நமக்குள்ளவே இல்லையா. அப்ப கடவுள் எப்படி தெரியவார் நமக்கு இல்லையா, நீ உனக்குள்ள விஷயமே உனக்கு தெரியல பாவி, நீ எல்லாத்தையும் பாக்குற மாதிரியான சொல்ற அப்படின்றது பாக்குறோம். அதனால அகக்கருவி என்ற அந்த கரணம் உள்ள இருக்குது. மூன்றாவதாக சொல்லுகின்ற பொழுது இந்த உள் அந்த கரணம் சொல்லுவாங்க. உள் அந்த கரணம், அந்த கரணமே அதுக்குள்ள ஒன்றுன்றார். உள் அந்த கரணம் அப்படின்றார். இந்த உள் அந்த கரணம் என்பதுதான் நமக்கு கலை வித்தை அராகம், அப்புறம் பிராக்கெட்டோட காலம் நியதி அப்படின்னு போட்டுக்கோ. இது இது அகக்கருவி அந்த கரணம், அதான் மனம் புத்தி சித்தமாங்க. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த புறக்கருவியும் அகக்கருவி இருக்கு இல்லையா, இது நமக்கு அசுத்த மாயை. உங்களுக்கு அசுத்த மாயன்னு சொல்றதை விட பிரகிருதி மாயன் எழுதுறாங்க, அது சுலபமாக புரியும். பிரகிருதி மாயை, அதாவது நேற்று சொன்ன மூலப்பகுதின்னு சொன்ன இல்லையா, அதனுடைய அதுவும் மாயை தான். அதனுடைய பிரிவு மாயில மூன்றாவது, அதனுடைய பிரிவு. இதன் மூலமாகத்தான் நமக்கு புறக்கரையாக வருது. உள்ள அந்த கிரணம் கலை வித்தை யாராக இருக்கு இல்லையா, அது நமக்கு அசுத்த மாயை.
அசுத்தமாய். அப்புறம் நாலாவது, அது நால் வகை வாக்கு. அது நமக்கு கருவி, நால் வகை வாக்கு நமக்கு கருவிகள். இது நமக்கு சுத்தமாய், சுத்தமாய். அப்ப மாயை என்ற ஒன்று, அது சட ஆற்றல் நமக்கு தெரியும், வியாபகமாக இருக்கின்ற ஆற்றல். அந்த ஆற்றல் மூலமாக நமக்கு பெருமான் இவற்றை தருகிறான். அது மூன்றா இருக்குது. சுத்தமாய் என்பது வாக்குக்காக பயன்படுது, அசுத்தமாய் கலை வித்தை அழகு பயன்படுது, பிரகிருதி மாயை உடம்பு போன்றவைக்கு பயன்படுது. அதனால் என்ன சொன்னாங்க, இதை சுத்தமாயை என்பதுதான் சிவதத்துவம், அசுத்தமாய் என்பது வித்யா தத்துவம், பிரகிருதி மாயை என்பதுதான் ஆன்ம தத்துவம். ஆன்ம தத்துவம் அதான் முதல்ல சொன்னேன். ஒரு பாட்டு கொடுத்துருக்கு உங்களுக்கு அதில். அதாவது இப்ப இதெல்லாம் நம்ம 36 தத்துவம், நமக்கு 24 36 தத்துவங்கள் அதையும் சொல்ற, சும்மா ஒரு இது 24, இது 7, இது 5, 36 தத்துவம் நமக்கு, 36 கருவிகள். நேற்று சொன்ன மாதிரி இந்த 36 கருவி விட்டுட்டு போயிடணுன்ற, கொடுத்தாச்சு வழியாக கொடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு அப்படின்ற. ஏதோ ரஜினிகாந்த் ஒரு படத்தில் எத்தனையோ ஒரு கோடியோ எத்தனையோ கோடி இதே கூட சம்ம ஒரே மாதத்தில் முடிச்சுன்னு இல்லையா, அது மாதிரி நமக்கு அதை கொடுத்துட்டு பொருளை கொடுத்துட்டு விட்டுட்டு வாழ்ற. இதை ஏன் சொல்கிறேன்னா, திருமுறைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தெரியும். கண்ணப்ப நாயனார் புராணம் படிச்சிங்கன்னா அதில் அவங்க போகிறது எதுக்காக போகிறாங்க, அவர் அப்போ தான் இளவரசராக பட்டம் கொடுத்துருக்காங்க. அவர் கண்ணப்பர் அப்போ இளவரசராக இருக்கிறார், அந்த வேடர்கள் குளத்தில் அரசரவர். முதல் கன்னி வேட்டைக்கு போகிறார், கன்னி வேட்டைக்கு கூட நாணனும் காடனும் கூட வருகின்றான புராணம் நமக்கு தெரியும். காலையில் தொடங்கி இப்போ பிற்பகல் வரையில் சண்டை போட்டு ஒரு பன்றி, அந்த காட்டு பன்றியை பிடிச்சி வேட்டையாடி ஒன்றாச்சு. உச்சி போது நல்ல பசி, காட்டில் சுற்றி வேட்டையாடி பசி. அந்த நேரத்துக்கு சேக்கிழார் இடத்துல நீங்கள் அங்கே எல்லாம் பார்க்கணும், பன்றியை வெட்டி கொன்றாச்சு, அதை சமைச்சு சாப்பிடணும். அதுக்காக அவன் அந்த நாணன் என்ன செய்கிறான், தீ மூட்டி கொன்றான். அந்த நேரத்துக்கு கேட்கின்றார் அவன் கண்ணப்பர், அப்போ கண்ணப்பராக இல்லை சின்னராக இருக்கிறார், நானா இங்கே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதேன்றார், ஒரு மென்மையான ஒரு சவுண்ட் எனக்கு கேட்குதேன்றார். அவன் என்ன சொல்கிறான், அது ஒன்றும் இல்லைங்க, இங்கே பூக்கள்லாம் நிறைய இருக்குது, அதை தேனீக்கள் பறந்து பறந்து தேனை எடுக்கும், அந்த ஓசை உங்களுக்கு கேட்கும்ன்றான். மதுமலர் ஈக்கழுதியும் ஓசை அது அப்படின்றான். அது அல்ல சேக்கிழார் சொல்கிறது, அங்கேயே பெருமானுடைய அருள் அங்கே கண்ணபுரம் வந்துடுச்சு. அந்த ஓசை கேட்கணும்னு சொன்னே பிராசார யோகத்தில் ஓசை கே, அந்த ஓசை அவர் கேட்கின்றது, ஏதோ ஒரு வித்தியாசமான ஓசை கேட்குதுன்னு அவருக்கு தெரியும். அவர் தான் காட்டில் இருந்து வந்தேன், அவர் என்ன அரசர் சீனிக்கு தான் அரசர், காட்டில் இருக்கிற தேனியவர் மூலிகைக்கு தெரியாதானே அவருக்கு. அப்பொழுதே அவருக்கு மாறிப்போச்சு. அதை எழுதுறார் சேகிச்சார், கதிரவன் உச்சி நன்னே, உச்சி பொழுதிலே கதிரவன் வந்தாச்சு. இப்போ அது வெளியில், வெளியில் சூரியன் வந்து உச்சிப்போது போயாச்சு, இவர் உச்சிப்போது போயிட்டார் பெருமாள் இல்லையா, திண்ணர் வந்து உச்சிப்போதா இருக்குன்னு அங்கே போயிட்டார். துவாரசாந்தம் என்ற அந்த நிலையில் போனவுடனே ஒரு ஒளி கேட்கறது என்றார், ஒளி கேட்கும்னே அது இல்லை, அது அவன் சாதாரணமாக அதை கேர் பண்ணாமல் இக்னோர் பண்ணுறான், அது மதுமலர் ஈக்கள்லாம் மொய்க்கின்றது, அந்த ஓசை தான் கேட்கின்றது அப்படின்றான். அவருக்கு அது உடன்பாடாக இல்லை, சரிதான் இன்னும் சொல்கிறான், பெரிய தன்னை விட பெரியவர் இல்லையா சொல்கிறாருன்னு அவன் பொதுவாக கேட்டுக்கிறார். கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வார்த்தை கேட்குறார், உச்சியில் என்னப்பா தெரியுதுன்றார். அப்போ எத்தனை உச்சி வருது பாருங்கள், கதிரவன் உச்சியில் சென்றான், இவருக்கு உச்சி போத வந்தாச்சு, பார்ப்பது மலை உச்சியை பார்க்கிறார். மலை உச்சியை பார்க்கிற பொழுது தான் நாங்கள் என்னப்பான்னு என்ன இருக்குது என்று, ஒன்றும் இல்லைங்க, குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம், ஒரு வார்த்தை தான் சொன்னான். பெருமான் ஒரு குடிமித்தேவன் இருக்கிறாருங்க, அங்கே யாரோ கோயில் இருக்குது அப்படியே, அவன் சாதாரணமாக அதை இவன் சாப்பிட்ற நேரம் உனக்கு இல்லையா, அங்கே அதை சொல்கிறான். அவனை தான் மறந்துட்டார், எவ்வளவு பசி இருந்தான் அவருக்கு, எவ்வளோ இது ஆயர் இருந்தான், குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம்னு சொன்ன எழுதிட்டார். எழுந்து பா சீக்கிரம் அழகாக பாடுறார், அதாவது வேகமாக போகிறாராம்,
போற பொழுது நானன் அவரை பின்பற்ற முடியலையா, அவன் அங்கேயே பழக்கப்பட்டவன், அவ்வளவு வேகமா அவர் போகிறார், நானன் பின்னே போகிறான், கண்ணப்பர் போறானா சின்னர், அவருக்கு முன்னால அவருடைய அன்பு மில்ல ஏறுதான், அவருடைய அன்பு முன்னே ஏறுதுன்றார் இல்லையா, அன்பு முன்னே போகிறது, அதை பின் தொடர்ந்து இவர் போகிறார், நான் சின்னனாரை பின் தொடர்ந்து இவர் போகிறார், பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி, அங்க சொல்ற வார்த்தை அதுதான், இந்த தத்துவம் எல்லாம் முடிஞ்சு வச்சு, அவர் எல்லாம் முடிஞ்சு வச்சு, பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் படி ஏறி ஆணையாம் சிவத்தை சார, நேற்று சொன்னேன் ஆணை என்றால் அருள்னு சொன்னேன், அவர் பாடுற பொழுது சேர்க்கிறார் அங்க கூட பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி சிவத்தை காண இல்ல தானுமைக்கான என்று பாடியிருக்கலாம், ஆணையாம் சிவத்தை சார பெருமானுடைய அருளை சாருகின்றார் அங்கே என்று பாடுறார், அப்போ தத்துவங்களை கடந்தால் நமக்கு அருள் வந்துவிடும், நமக்கு நாம் செய்வதெல்லாம் அதுதான், இந்த 36 தத்துவங்களையும் விட்டுட்டோம்னா உடனே நமக்கு அருள் வரும், அது விடாத வரையில் கிடையாதுன்றதுதான் அது ஒரு வார்த்தை சொன்னார். சிவஞான போரத்தில் இன்னொரு வார்த்தை, ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம் என்னொரு வார்த்தை, ஊசல் கயிறுன்னு அழகா ஊஞ்சல், அது மேலே இருக்கிற கயிறு, கயிறு என்றால் பாசம், நமக்கு இருக்கிற பாசம் அதுதான், அந்த பாசத்தை வைத்து கொண்டு நாம் அப்படி போகிறோம் இப்படி வரும், என்ன ஊஞ்சலுக்கு என்ன அர்த்தம் என்றால் மேலே போகும் கீழே வரும் மறுபடியும் மேலே போகும் மறுபடியும் கீழே வரும், அதான் நாம் செய்யணும் வாழ்க்கையில் ரொம்ப பிரமாதமாக போகிறோம், இந்த மாலை இறங்கிடுறோம் மறுபடியும் போகிறோம் மறுபடியும் இறங்கும், இப்படி போய் போய் வந்துடுங்க, ஏன்டா இப்படி ஆடுறோம் இறங்கிடலாம் இல்லையா, இறங்கிறது கிடையாது, ஊசல் போல போய் போய் வந்து கொண்டிருக்கிறோம், கயிறு அற்றால், கயிறு அறந்தது என்று சொன்னால் எங்கே போவோம் அந்த ஊஞ்சல், இப்படி போச்சு இப்படி போச்சு சரி, எங்கே போனால் கீழே தான் விடணும் கிடைச்சது தரையில் விடும் தாய், அதுபோல் இந்த பாசத்தினால் நீங்கள் எங்கே போனாலும் சரி எப்படி போனாலும் சரி கயிறு அறந்தால் தாய் தரை அருளாக இருக்கின்ற பெருமான் உங்களை தாங்கிக் கொள்கிறான் என்பதுதான், ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம் என்று சொல்கிறது. இன்னொன்று ஒன்று சொல்லிடுறேன் சார்புணர்ந்து பாட்டு, இந்த இடத்துல வாசிடுறேன், திருவள்ளுவர் சொல்ற வார்த்தை சார்புணர்ந்து, சார்பு கெட ஒழுகின் ஒழுகின் மற்று அழித்து சார் தரா சார் தரு நோய், சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அழித்து சார் தரா சார் தரு நோய், சைவ சித்தாந்தத்தை எப்படி சொல்லியிருக்கிறான்னு பார்க்கணும், இதுல சார்பு என்பது நாம சார்ந்திருக்கிறோம் தத்துவங்கள், நாம் எதையாவது ஒன்றை சார்ந்துதான் இருக்கணும், ஒன்றை சாராமல் இருக்கணும், சார்பு கெட ஒழி சார் தரா சார் தரா சார் தரு நோய், சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்று அழித்து சார் தரா சார் தரு நோய், சார்பு என்பது முதல்ல இருக்கிற ரெண்டாவது இருக்கிற சார்பு இருக்கியா, இந்த சார்பு என்பது தத்துவங்கள், அதைத்தான் நம்ம சார்ந்திருக்கிறோம், இது கெட ஒழுகின்ற தத்துவங்கள் நீங்கும்படியாக நீங்கள் நடந்தால் சார்பு கெட ஒழுகின், நமக்கு இருக்கின்ற அந்த தத்துவங்களை எல்லாம் நீக்குவதற்காக நீங்கள் ஒழுகினால் அதுக்கு என்ன பண்ணணும், சார்பு உணர்ந்து ஒழுகின்ற சார்பு உணர வேண்டும், சார்பு என்பது அந்த இடத்துல சக்தி சிவசக்தி பெருமானுடைய அருள், அறை உணர்ந்தால் சார்பு உணர்ந்து ஒழுகினால் சார்பு கெடும், அந்த சார்பு கெட்டு மற்ற அழித்து மீண்டும் அந்த சார்பு வராமல் உங்களை நீக்கி மற்ற அழித்து மீண்டும் அந்த சார்பு வராது, தத்துவம் நீங்காது, அந்த வாதங்கள் பிரதிவாதங்கள்லாம் வரப்பொழுது இதில் தத்துவங்களை வரப்பொழுது அவங்க கேட்குறாங்க, ஆணவம் என்பது உயிருக்கு சகஜமலம் என்று நாம் சொல்கிறோம், சகஜமாக இருக்குதுன்னு சொல்கிறோம், அது ஏன் வந்தது
என்று கேட்கிற பொழுது ஒவ்வொருத்தர் ஒரு காரணம் சொல்றாங்க. சைவ சித்தாந்தம் அதுக்கு காரணம் கிடையாது, இயல்பாக இருக்குது, சகஜமலம் என்று சொல்றோம். ஆணவம் என்பது இயல்பாக இருக்குது அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் மாயை கண்மை நமக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஆணவம் என்பது பின்னால வந்ததுன்னு சொல்லக்கூடாதா, அது ஒரு பொருள் தானே, தின்னா வந்ததுன்னு சொல்லக்கூடாதா, ஏன் இயல்பாக வந்ததுன்னு சொல்றீங்க, சகஜம் ஏன்னு சொல்றீங்க என்று சொல்ற பொழுது நாம் அதுக்கு என்ன பதில் சொல்றோம், சகஜம் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் மீண்டும் முத்தி அடைகின்ற பொழுதும் வரலாம் நமக்கு. அதனால முதல்ல அது இயற்கையா இருக்கிறது, அந்த குற்றத்தை நீக்கிவிட்டால் அந்த குற்றம் வராது. எப்பொழுது வேண்டுமானால் உங்களுக்கு ஆணவத்தை பற்று, ஆணவம் உங்களை பற்றுன்னு சொன்னா முத்தி காலத்திலும் பற்றலாம் இல்லையா, அந்த குற்றம் வந்துடும். அதனாலதான் அதை சகஜமலம் என்று நாம் சொல்றோம். அதுதான் இங்க சொல்றாரு, மற்ற அழித்துன்னார். நமக்கு இறைவனுடைய திருவுளை எண்ணாமல் நீங்க தத்துவங்களே எண்ணிக்கொண்டு உலகத்திலே இருந்தீங்கன்னு சொன்னா மீண்டும் உங்களுக்கு அந்த சார்பு வரும். சிவஞான சித்தியால பாட்டு வரும், அதாவது குளம் நிறைந்திருக்கிற பாசி, தண்ணீர் நிறைய இருக்குது, பாசி இருக்குதான், ஒரு கல்லை தூக்கி போட்ட உடனே அது விலகிடும். விலகி போச்சா என்றால் கொஞ்ச நேரம் கொடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து சேர்ந்துக்கும் இல்லையா. பாசி ஒரு கல்லை போட்டு விட்டு அது இணைஞ்சிடும், மீண்டும் வந்து சேர்ந்துடும். அதுபோல் நமக்கு என்ன ஆகுதுதான், இந்த மாதிரி ஒரு மணி நேரம் கேட்டோம்னா ஞான கல்வி, அப்பா கல்லா தூக்கி போடுறாருப்பா, ஞானம் ஞானம், பாசம் பாசி எல்லாம் நீங்கி போச்சு நமக்கு எல்லாம், அங்கே போய் திரும்பி போன உடனே எப்போ நிறுத்துறமோ கல்ல தூக்கி போட்டு நிறுத்தினா உடனே நமக்கு வந்து சேர்ந்து போகுது இல்லையா. அதான் சொல்கிறார், பாசி இல்லாமல் பார்க்கணும் தவிர பாசியை விளக்கக்கூடாது. பாசி இருந்தால் இருக்கு, தண்ணி இருந்தால் பாசி இருக்கும், நீ அதை விட்டு நீங்கி விடு நீ இல்லையா. பாசி உண்டாவதற்குள்ள அந்த சூழ்நிலை வைத்துக் கொள்ளாதே, அதுதான் மற்ற அழித்தினார். கம்ப்ளீட்டாக நீங்கள் மாற்றி விட்டீர்கள் என்று சொன்னால், அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா மாட்டுகளுக்கு கொம்பை சீச்சிடுவான், கண்ணுக்குட்டி காளை மாடுன்னு சொன்னால் கொம்பே இருக்காது அதுக்கெல்லாம். நான் முதல் முறையாத்த மாயிரம் பக்கம் போகிற பொழுது எனக்கு ஆச்சரியம், இதுனப்பா எப்படி இருக்க மாடு கொம்பு இல்லாமன்னா, அவன் என்ன சொல்ல, கொம்பு இருந்தால் பலம் குறைவான், அதனால கொம்பு தீச்சிடுவான். அந்த கொம்பு வந்துடும் சாதாரணமாக, அதுக்காக கன்றுக்குட்டிகளே என்ன பண்ணுவாங்க, நெருப்பு வச்சு தீச்சிடுவாங்க ரெண்டுத்தையுமே. அதுபோல் தீத்து விட்டால் அந்த பின்னால் நமக்கு வராது, அந்த கொம்பு வராது. அதுபோல் தான் நமக்கு வினையினர், வினையை நாம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு தான் இருக்கிறமே தவிர, நமக்கு எல்லாம் பாடியிருக்கிறாங்க. அதாவது அது என்ன பாட்டுங்க, திருவாசகம் வர்றா இல்லையா, பிணைக்கிலாத பெருந்துரைப்பிம்மான்ற பொழுது அதில் உணக்கிலாத வித்து மேல் விளையாமை இல்லையா, உணக்கிலாத வித்து மேல் விளையாமை என் இரு வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் காட்டினாய் கழுக்குண்டினேன் வந்து கழுக்குண்டினேன்னு பாடுறார். அதில் உணக்கிலாத வித்துன்னார், உணக்கிலா வித்து, இந்த விதை இருக்குத, விதை வந்து உழைப்பதற்காக உள்ளது, முளைத்தல் சக்தி. சுவஞான சித்தியாரில் ஆணவம் கண்மம் மாயன்னு சொல்கிற பொழுது இதை நெல்லுக்கு உதாரணம் சொல், நெல் விதையாக சொல்கிறாரு, விதை நெல் இருக்கு இல்லையா நெல் போடுறதுக்கு, அந்த விதை நெல்ன்ற பொழுது மும்மலம் நெல்லினுக்கு, மும்மலம் நெல்லினுக்கு முளை தமிழ் உமிப்போலன்றார். அந்த மும்மலத்தில் நெல் நெல் வச்சுங்க, நெல்லில் முளைக்கிற சக்தி இருக்கு இல்லையா, முளைக்கிற சக்தி அதுதான் கண்மம். தமிழ் இருக்கு இல்லையா, தவிடுதான் மாயை, உமி இருக்கு இல்லையா அதுதான் ஆணவம், அரிசி இருக்கு இல்லையா அதுதான் ஆன்மா. உம்மலம் நெல்லினுக்கு முளையை தவிடு உமிப்போல் என்று பாட்டு. ஒரு விதை நெல் விதை முளை எல்லா விதையும் எது முளைக்க வேண்டும் என்று சொன்னால் முளைத்தல் சக்தி மட்டும் இருந்தால் போதாது, உழைத்தல் சக்தியோடு அதுக்கு ஈரம் வேண்டும், வெளிச்சம் வேண்டும், எல்லாம் இருந்தால்தான் அந்த விதை முளைக்கும். அதனால் என்ன செய்வாங்க கிராமங்களில் உழவர்கள், நெல்லை பயிரிட்ட பின்னால் சாப்பாட்டுக்கு என்று நெல் தனியாக இருக்கும், விதை நெல் என்று தனியாக வச்சுருப்பாங்க, விதை நெல் என்று இருக்கும். அந்த விதை நெல் என்ன பண்ணுவாங்க, குறிப்பிட்ட காலம் வரையில் சூரிய வெயிலில் காய போடுவாங்க, விதையை காய போடுறோம் விதை நெல் சொல்லுமா. அப்போ விதை நெல் என்பதை காய வைத்தால் தான் மீண்டும் முளைக்கும், முற்றி கூட இருக்கலாம் நல்ல காயம் அழகான ரொம்பவும் காய வச்சு கூட அளவா காய வைக்கணும். சரி, காய வைக்கிறமே அவன் ஏன் கஷ்டப்படணும் என்று சொல்லிட்டு
வறுத்துட்டோன்னு வச்சுங்க போட்டு காய வைத்து ஒரு வாரம் வெயில் தூக்கி தூக்கி போய் போடுறது என்று சொல்லிட்டு கொண்டப்பாக எல்லாம் வறுத்துருவோம் என்று வறுத்தால் முளைக்காது, வறுக்கப்படுது. அப்போ நாம் என்ன பண்றோம், விதையை விதைனா எது இங்க விதை முளை கண்மம், இந்த வினை கண்மத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக காயப்போட்டு மறுபடியும் உழைக்கணுமே இது என்பதற்காக என்னென்ன பண்ண வேண்டுமோ அவ்வளவும் நம்ம பண்ணுறோம் இல்லையா. நம்ம வினை போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் என்று அழகாக காய போட்டு வச்சுக்கிறோம். ஆனால் என்ன பண்ணணும், நம்ம போட்டு வறுத்துடணுன்றார். வறுத்த விதை போல ஞானிகள் எல்லாம் வறுத்து விடுகிறார்கள். அதான் மாணிக்கவாசகர் பாடுற, ஐயா விதையை வறுக்காம வறுத்துட்டோன்னா முளைக்காது, நான் என்ன பண்ண காய் கூட சரியா போடல இல்லையா, முளைக்கலாவது விதையினர் அது ஒழுங்காக இருக்கின்ற விதையை அதுவே முளைக்காமல் செய்துட்டு பாரு பரவாயில்லையே, வறுத்திருக்கணும் தான், வறுப்பதற்கு முன்னாலேயே அதை முளைக்காமல் செய்து விட்டாயே என் இருவினை ஒத்தபின் என்று அதிசயப்பட்டு பாடுறான்னு பார்க்கும். அதனால இந்த சார்பு கெட ஒழிந்தால் மற்ற அழித்து என்றால் மீண்டும் முளைக்காமல், அந்த விதை மீண்டும் முளைக்காமல் நமக்கு என்ன செய்கிறது, சார்தரா சார்தரும் நோய், அந்த வினை வந்தால் நோய் என்றால் பிறவி, நிச்சயமாக அந்த உயிர்களுக்கெல்லாம் வினை இருக்கின்றவரை பிறவி வரும். எப்போது அந்த வினை நீங்குகிறதோ, நமக்கு திருவாசகத்தை சிவபுராணத்தில் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார், அது என்ன, அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, அறம் பாவம் புண்ணியம் பாவம் அருங்கயிற்றால் கட்டின்னு அந்த கயிற்றில் கட்டி போடுறது போல் இருக்குது, அந்த வினை நீங்கி போச்சுன்னு சொன்னால் நமக்கு அந்த நோய் கிடையாது, பிறவி நோய் கிடையாது என்று தான் சொல்கிறார். அதனால் அந்த தத்துவங்கள்னு சொன்னேன், அதுக்காக ரெண்டு மூணு எழுதுனா இங்கே வேணு தத்துவங்கள் என்று சொல்லியிருக்கேன். சரி, இப்போ அந்த ஓ டைம் ஆகும் சொல்லுங்கம்மா நனவு என்கிற பொழுது உயிர் ஆன்மா எங்க இருக்குது, அவருடைய ஆற்றல் எங்க சொன்னா புருவ நடுன்றான், புருவ நடு, புருவ நடு. இங்க நமக்கு 35 கருவிகள் போட்டு, அது என்னென்ன எழுதுறமா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். 35 கருவி அது நமக்கு தெரியும், 5 பூதங்கள் ஞானேந்திரம் கர்மேந்திரம் எல்லாம் உங்களுக்கு, அது அவசியம் இல்லை. ஒரு அப்புறம் கனவு என்று சொல்ற பொழுது அது கழுத்து கண்ணம், அங்கே 25 கருவிகள். உறக்கம் அது இருதயம், 3 கருவிகள். பேருறக்கம் நாபி குந்திக்கமலம் அங்கே 2. உயிர்ப்படங்கள், உயிர்ப்படங்கள் மூலாதாரம் அங்கே 1. ஒரே கருவி தான், ஒரே கருவின்றது புருஷன் போட்டுங்க இந்த இடத்துல, புருஷன் போட்டு. இது பொதுவாக எல்லாரும் சொல்கிற விஷயம் இந்த கருவிகள் பற்றி. இதில் இன்னொரு செய்தி நான் சொல்லணும்னு நினச்சேன், நான் எழுத நேரம் மறந்து போட்டேன், 78 ஞாபகம் இருந்துச்சு. தான் வரும், சரி பார்ப்போம். இந்த போட்டி பொருள் வர்ற விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் நான். இது உங்களுக்கு பொதுவாக தெரியும், இதில் இது போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம், இதை நம்ம புருஷன் புருஷன் தான் சொல்லுவோம், உயிர் தான் ஆனால் அதை புருஷன் சொல்லுவோம். இந்த புருஷன் சொல்கிறதுனால என்னன்னு சொன்னால், புருடன் என்று எதை சொல்ல நேற்று சொன்ன இல்லையா, உயிர்னு சொல்லாமல் புருஷன் ஏன் சொல்கிறேன்னா, வித்யா தத்துவங்கள் காலம் நிகதி கலை வித்தை அராகம் இருக்கு இல்லையா, அது இருக்கின்றது, எனவே வித்யா தத்துவம். வித்யா தத்துவம் இருந்தால் சிவதத்துவம் இருக்க போதும், சிவதத்துவம். அப்போ
வித்யா தத்துவமும் சிவதத்துவமும் மூலாதாரத்தில் இருக்குது. இந்த தத்துவங்கள் புருஷன் என்று சொல்றதுனால புருஷனோடு இணைந்திருக்க தவிர அவைகள் அவஸ்தைப்படுவது இல்லை. அந்த கருவிகள் நீங்குவதும் கிடையாது, சேர்வதும் கிடையாது. எப்போ சேர்ந்துச்சோம் முதல்ல அப்படியே இருக்குது. அதுதான் புருஷன் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் அப்படிதான் இங்கிருந்து வருகின்ற எல்லாம் புருஷன் ஏன் சொல்றோம்னா மூலாதாரத்தில் எல்லா கருவிகளும் நீங்கி விட்டுதெல்லாம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு புருஷன் என்று சொல்றதுனால வித்யா தத்துவம் சிவதத்துவம் உடனே நமக்கு அங்கே இருக்குது என்று வைத்துக்கொள்ளணும். அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். அதுதான் அங்கே போட்டி பகவில் சொல்லலான்னு நினைச்சாத அதை மட்டும் சொல்லுவேன். இது அடிச்சுடுறேன். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். அது எழுதணும்னு நினச்ச மறந்து போச்சு. அந்த இதில் தத்துவங்களை பற்றி சொல்ல போகுது. அதாவது கேவலாவத்திக்குன்னு சொல்கிறார். அந்த இப்படி வைத்துக் கொடுங்களேன். என்னென்னன்றது அவர் சொல்கிற பொழுது திருவுலக்க மண்டபம் தொண்ணூத்தாறு கனெக்ட் பண்ணுறார். முதல்ல பூதங்கள் ஐந்து அப்படி ஒன்று, பூதங்கள் ஐந்து. அதுக்கு பின்னால புருடன் என்பது நீங்க வித்யா தத்துவம் ஆறு, அப்புறம் சிவதத்துவம் ஐந்து, இது ஒரு பதினாறு, இது ஒரு பதினாறு முதல்ல. அதுக்கப்புறம் ஞானேந்திரியம் ஐந்து, கர்மேந்திரியம் ஐந்து, அப்புறம் சொப்பனம் என்று சொல்லுகின்ற அங்க ஒரு இருபத்தைந்து, இருபத்தைந்து இருபத்தைந்து முப்பத்தைந்தா முப்பத்தைந்து அப்படி பிரிச்சுக்கணும். இப்போ சொப்பனத்தில் இருபத்தைந்து என்று சொல்லியிருக்கிறோம் இல்லையா. அந்த தசவாயுக்கள் பத்து வரும், வாயுக்கள் பத்துன்னு வரும் அந்த கணக்கில். அந்த எழுதலை வாயுக்கள் பத்து வரும். அதில் அந்த கருவிகள் மூன்று என்று சொல்கிற பாருங்க. அங்கே வரப்பொழுது புருஷன் பிராணவாயு சித்தம் அது மூன்று தான் அங்கே இருக்கும். மூன்று அது உங்களுக்கு எழுதியிருக்கிறதில் பார்த்துக்க. அப்புறம் ரெண்டு என்று வரப்பொழுது சித்தம் போயிடும், புருஷன் பிராணவாயு மட்டும் இருக்கும். ஒன்று என்று சொல்றது புருஷன் மட்டும் இருக்கும். நனவு கனவு அந்த ஐந்து அவஸ்தைகளில் முப்பத்தைந்து இருபத்தைந்து மூன்று, உடனே மூணு ஆகிடுது இல்லையா. மூன்று அது எங்கன்னு சொன்னால் எது எதுன்னு சொன்னால் இருப்பது மட்டும் அங்கே சொல்கிறாங்க. இருபத்தஞ்சி விட்டுட்டு இருபத்தி நாலு சொல்லக்கூடாதுக்காக இரு மூணாக சொல்கிறாங்க. புருஷன் சித்தம் பிராணவாய் மூன்று தான் அங்கே இருக்குது. அதுக்கு கீழே நாபிக்கு வரப்பொழுது சித்தம் போய்விடுகிறது, புருடனும் பிராணவாயும் தான், மீண்டும் புருடன் தான் வந்துடுது. இப்போ இதை ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னு சொன்னால் நமக்கு முப்பத்தாறு தத்துவங்கள் அறுபது தாத்விகங்கள் தொண்ணூத்தாறு. இந்த அறுபது தாத்விகன் பேர் இருக்குது. இது தத்துவம். தத்துவம் என்பது மாறாது, தாத்விகம் மாறும். அதுதான் தாத்விகம் சொல்கிறாங்க. அதனுடைய பொருள்கள் தான் மாறும். இது அறுபதுன்றாங்க. இந்த எண்ணிக்கை பற்றியும் எது எவைவை தாத்விகம் என்பது பற்றியும் கருத்து வேறுபாடு நிறைய இருக்குது. சபை முக்கியமாக நமக்கு சித்தாந்தத்தை விளக்குகிற சிவஞானமுனி கூட அவர் அதை சரியாக எழுதலை. அதில் கொஞ்சம் அவருக்கு சந்தேகம்னா சரியாக சொல்ல முடியல அவரால், ஏன்னா லேசாக சொல்லிட்டு போயிட்டுருக்கிறார். இருந்தாலும் இப்போ ஓரளவு பெரியவர்கள்லாம் அதை சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் அறுபது தாத்விகம்னு சொல்லியிருக்கிறாங்க. சித்த மருத்துவத்தில் அதை அவங்க ஒரு பாட்டே அவங்க சொல்கிறாங்க, அறுபது தாத்விகம்னு சொல்கிறாங்க. அது பொருத்தமாக இல்லை, இருந்தாலும் சொல்கிறாங்க, சிலவற்றை சொல்கிறாங்க. ஆனால் அறுபது தாத்விகளை ஏற்றுக்கொள்ள இதை இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறது. அறுபது தாத்விகளை ஏற்றுக்கொண்டாச்சு. முப்பத்தாறு தத்துவம் தொண்ணூத்தாறு இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள், பதினாறு ஒரு முப்பத்தஞ்சு, ஐம்பத்தி ஒன்று போக மீதி நாற்பத்தஞ்சு தொண்ணூற்றாறு.
இத்தனையும் சேர்ந்தா நமக்கு புருவ நடுவில் இருக்குது. 96 என்ற அந்த நினைவோடு தான் நாம் பார்க்கணும். எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கிறோமோ புருவ நடுவில், அதுதான் 96 தத்துவங்கள் என்பதற்காக தான் இப்படி எதெல்லாம் இங்கே வருகின்ற பொழுது நனவு நிலையிலே நமக்கு 96 நமக்கு நினைவு இருக்குது நம்முடைய நினைவில் என்பதால் 96 தத்துவம்னு சொல்லி 36 60 என்று பிரிப்பாங்க. அதுதான் அந்த சகல நிலையில் இருக்கின்ற அவஸ்தைகள் என்பதை பற்றி நம்ம முக்கியமாக நான் சொல்ல எண்ணியது. அவ்வளோதான் அந்த இதில் வர்றது, வேற ஒன்றும் ஒன்பது இல்லை. சரி, அப்புறம் ஒரே ஒரு கேள்வி, அதில் இதையெல்லாம் செய்வதற்கு என்ன காரணம் என்று சொல்கிற பொழுது உண்மை விளக்கத்தில் முதல் பாட்டே நமக்கு தெரியும், பொய்காட்டி பொய் அகற்றி அப்படின்றார். இவற்றையெல்லாம் இவையெல்லாம் பொய் என்று அறிவதற்காகத்தான் பெருமான் இதையெல்லாம் காட்டுகிறான், காட்டிவிட்டு பின்னாலே மெய்யை காட்டப் போகிறான். நேற்று சொன்ன மாதிரி மெய் எது என்று தெரிந்து கொள்வதற்கு பொய் எது என்று தெரிந்தால்தான் நமக்கு மெய் என்பது தெரியும். எனவே அந்த பொய்யை முதல்லே காட்டுகின்றான் பெருமான். அதுதான் முன்றா சொல்கிறது. ஒரு பாட்டு எங்கே நம்ம இதில் பேர்னா அருள்நந்தி சிவம் வினாவென்பாலும் ஒரு கேள்வி கேட்குறா, அந்த பாட்டை எழுதியிருக்கிறவங்களுக்கு பின்னால் வேணும் சார் பாருங்கள். இருளில் ஒளிபுறையும் எய்தும் கலாதி மருளின் நிலையருளும் மானும் கருவிவை நீங்கின் இருளாம் நிறை மருது சம்பந்தா ஈங்கும் அருளா என்பற என்று நியாயமாக கேட்குறார். பெருமானே, எனக்கு கருவிகள் இல்லை என்று சொன்னால் நான் என்ன பண்ணுறேன், இருளில் போயிடுறேன். கருவிகள் வந்தால் என்ன அது தெளிவு வரல, மருளில் போயிடுறேன், மயக்கத்து வந்துடுது இல்லையா. கருவிகள் இல்லை என்றால் இருள், கருவிகள் வந்தால் மருள். ஆனால் எல்லா இடத்துலையும் நீ உன்னுடைய அருள் இருக்குன்னு சொல்கிறாங்களே, என்ன இருந்து என்ன பிரயோஜனம் கேட்குறாரு இல்லையா. என்ன ஒன்று சரி பண்ண முடியும்னால என்ன பண்ணுறது என்று நயமாக அவர் கேட்குறார். உன்னுடைய அருள் அங்கேயும் தான் இருக்குதுன்றீங்க, எங்கேயும் தான் இருக்குன்றீங்க, உங்களுடைய அருள் இருந்ததுன்னு சொன்னால் எனக்கு மருள் வரக்கூடாது அல்லவா, இருள் வரக்கூடாதே, அதுக்கு என்ன என்று கேட்க அப்படி பாடுறார், நயமாக பாடுறார். அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், இருள் என்பது கருவிகள் நீங்கினால் நமக்கு ஒன்றுமே இல்லை அறியாத ஒரு நிலை, கருவிகள் வந்த பின்னால் நீங்குது இல்லையா, அதை சுத்தம் நாம் சொல்கிறோம். அது என்ன என்று சொன்னால், பேச தெரியாதவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஊமை முடியாதவனால், பேசக்கூடாதுன்னு சில பேர் இருக்கிறாங்க அவங்க ஞானிகள், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கிடையாது, ஊமையும் ஞானியும் ஒன்றும் கிடையாது. அவன் பேச முடிய பேசணும்னு பேச முடியாது. பிச்சைக்காரன் போய் நான் உண்ணாவிரதமாக இருக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல அர்த்தம், சாப்பாடு இருந்தும் உண்ணாவிரதம்னா அவன் உண்ணாவிரதம். அதுபோல் பேச முடிந்தாலும் கூட மௌனம் காக்கின்றார்களே அவர் தான் ஞானிகள்ன்றாங்க. அதுபோல் சுத்த நிலை என்று சொன்னால் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு இது பொய் என்று விலகிய பின்னாலே வருகின்ற அந்த நிலை, எனவே மீண்டும் அந்த நோய் நம்மை வந்து தாக்காது. எனவே அங்கே தான் அருளை நாம் முழுமையாக உணர்கின்றோம். இங்கே வருகின்ற பொழுது அந்த மாயினாலே உலக பொருள்களை காட்டுவதனாலே அந்த அருளை நம்ம நம்மளால் உணர முடியவில்லை. அங்கே பெருமான் இதையெல்லாம் மறைத்துவிட்டு அதை அவனை மட்டுமே காட்டுகிறான், எனவே நாம் அவனை உணர்கிறோம் என்பதனால் தான் கேவலம் சகலம் சுத்தம் என்று வைத்துவிட்டு அதில் கேவலம் என்பது இருக்கிறதே அது ஒன்றுமே இல்லாத அறிவே இல்லாத ஒரு அறியாமை என்று பார்க்கிறோம். அப்புறம் அடுத்து இங்கே வருகின்ற பொழுது புல்லறிவு என்று தான் முதல்ல வருகின்றது நமக்கு. புல்லறிவு அதான் சொன்ன, புல்லறிவு என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், நிலையில்லாதவற்றை எல்லாம் நிலையானதாக எண்ணுவது. வள்ளுவருக்கு விளக்கம் கொடுக்கிறார், நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. புல்லறிவுனே சொல்கிறார், இருப்பதை இல்லாத நிலையாக இருக்கின்றவற்றை நினைக்கிறோமே, நிலையான பொருளை எல்லாம் விட்டுவிட்டு நிலைக்கார பொருளை பார்க்குறோமே அதுதான் புல்லறிவு என்று சொல்கிறார். அதற்கு பின்னால் முன்ன சொன்ன மாதிரி நல்லறிவு சற்றே நகும் என்று சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் புல்லறிவு பொய் என்று தெரிந்த பின்னாலே விலகினால் நல் உணர்வு நமக்கு நிச்சயமாக வரும், அந்த உணர்வு தான் நமக்கு ஞானம் என்கிறார்கள். பின்னாலே சுத்தமாக வருகின்ற பொழுது மீண்டும் இந்த பொருள்கள் நமக்கு சாராது என்பதுதான் அங்கே அவர் சொல்கிறது. அதில் எப்படி நமக்கு இந்த நிர்விகற்ப காட்சி சவிகற்பம் என்று நாம் சொன்னமோ அதுபோல முதல்ல நமக்கு விஷய ஞானம் என்பதுதான் முதல்ல வருது. விஷய ஞானம், விஷய ஞானம் என்றால் பொருள்கள் மூலமாக நமக்கு வருகின்ற அறிவு, பொருள்களை பற்றிய அறிவு, உலகப் பொருள்களை பற்றி அறிவு, அதான் விஷய ஞானம். ஏதோ ஒரு பார்ப்பதற்கு அறிவதற்கு ஒரு பொருள் இருக்கிறது, அதனால் இப்போ பல விஷயம் நமக்கு தெரிகிறது, அது விஷய ஞானம். இதைத்தான் பொதுவான ஞானம்ன்றாங்க, பொது ஞானம். இதிலிருந்து பின்னாலே இந்த விஷயம் வந்து பார்க்க, இந்த விஷயம்னா பொருள் அர்த்தம், இது நிலையான பொருளா நிலையற்ற பொருளா
என்று பார்க்கிற பொழுது நிலையில்லாத பொருளை எல்லாம் விட்டுவிட்டு நிலையான பொருளை நாம் நாட வேண்டும் என்று வருவதனால அதுதான் நல்லறிவு. நல்லறிவு நிலையில்லை என்று தெரிந்து கொண்டு அது மேலே ஆசைப்படணும் இல்லையா. நாளையெல்லாம் பாட்டு இருக்கிறது, நான்மணிக்கடையில் ஒரு பாட்டு இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்க, இளமை எவ்வளோ காலம் இருக்கும் நமக்கே தெரியும், மேக்சிமம் ஒரு 30 வயசு வரை தான் இளமை, அது போயிடுது எவ்வளோ போயிடுது நமக்கு நல்லா தெரியும். உடம்பு யாக்கை எவ்வளோதான் ஜாக்கிரதானோ 100 வயசுன்னு சொல்கிறாங்க, ஸோ இருக்கட்டும், அது மேலே தான் ஆசையாக வச்சுக்கோ, 100 தான் வச்சுக்கோ, 120 வச்சுக்கோ, தப்பு கிடையாது, வச்சு அதுக்கு மேலே கிடையாதுன்னு சொல்கிறோம். அப்போ யாக்கை நிலையாம் என்பதற்கு ஒரு எல்லை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள், இளமை நிலையாதற்கும் எல்லை சொல்லியிருக்கிறார்கள், செல்வம் நிலையாமை எங்கேயாவது வகை சொல்லியிருக்காங்க, பீரியட் சொல்லியிருக்காங்களா, நமக்கு செல்வம் வந்து உங்களுடைய வயசில் 40 வயசில் போயிடும் இல்லை 60 வயசில் போயிடும் சொல்லியிருக்காங்களா, எப்போ வேணாலும் போகும், எப்போ வேணாலும் போகும்னு அர்த்தம், அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ என்ன ஆகிறது, இளமை போகின்ற நேரம் தெரிகிறது, யாக்கை போகின்ற நேரம் தெரிகிறது, செல்வம் போகிற நேரம் தெரியாது, அதில் தான் நமக்கு ஆசையாக இருக்கக்கூடாது, அதில் தான் ஆசை நதி ஒன்றும் இல்லையா. உடம்பு மேலே இருப்பதை காட்டிலும் எப்பொழுது நம்மை விட்டு போகும் என்று தெரியாமல் இருக்கின்ற அந்த செல்வத்தின் மேல் தான் நமக்கு அதிகமான ஆசை இருக்கின்றது. அதனால்தான் வள்ளுவர் நிலையாமை சொல்கிற பொழுது கூத்தாட்டு அவைக்குடாத்தட்டே பெருஞ்செல்வம், போக்கும் அது விழிந்தற்றுனர் பொருள். செல்வம் எப்படி சேரும் என்றால் அதிர்ஷ்டமாக சில பேர் ஒன்றாக வந்துடுது, பெரும்பாலும் நம்ம எப்படி கஷ்டப்பட்டு சேர்க்குறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து 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 சேர்க்குறோம், ஏதோ பேச ஆளை கஷ்டப்பட்டு வந்தாச்சு போகுதுன்னு வச்சுங்க, அதே மாதிரியே போது ஒன்று ஒன்றாக போகுது, திடீர்னு போடுது ஒன்றாக போடுது. அதுக்கு நல்ல உதாரணம் சொன்னேன், ஒரு அரங்கம் திரையரங்கம் வச்சுக்கலாம், அன்றைக்கி நாடகம் சொன்னால் திரையரங்கம் போல, ஒரு நாடக அரங்கம் கலைக்கூடம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த காட்சிக்காக பார்ப்பதற்கு எல்லாம் மொத்தமாக வரமாட்டாங்க, டிக்கெட் வாங்கிட்டு ஒவ்வொன்றா அந்த பக்கம் ஒருத்தர் வருவான், ஃபஸ்ட் கிளாஸ் ஒருத்தவன், செகண்ட் கிளாஸ் ஒருத்தவன், கொஞ்சமாக வருவான், எல்லாம் வந்து பார்த்தான், ஒரு 2 மணி நேரம் டான்ஸோ பாட்டோ டேனருமா பார்த்தாச்சு, நாடகம் பார்த்து முடிச்சோடனே நாடகம் முடிஞ்சுது, அவன் ஓடுறான் இல்லையா, கடவை திறந்துக்கிட்டு மொத்த பேரும் போகிறான், வந்த வழியாக ஒவ்வொருத்தனாக போகிறான், நீ போ நீ போனால் போகிறான், எல்லாம் ஓடுற மாதிரி இருந்தார். கூத்தாட்டு அவை கூடா தற்றே பெருஞ்செல்வம், நீ சேர்க்கின்ற செல்வங்கள் எல்லாம் இப்படி சீக்கிரமாக போய்விடுந்த, ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர்னு சொன்னார். அப்புறம் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மாநிலரை கேளுங்கள், எவ்வளவு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா, பாடுபட்டு தேடி பணத்தை புரட்சி வைக்கிறான்றான் இல்லையா, அவனு கூட அவங்க கூட பண்ணுறது கிடையாதான். நாளடியால் ஒரு பாட்டு ரொம்ப கஞ்சன் யார் ஸ்டிஞ்சின்றாங்க இல்லையா, கஞ்சன் அவன் யார் என்று சொன்னால் முதல்ல அவர் சொல்றார் நாளையாரில், உண்ணான் அவனே சாப்பிட மாட்டான், அதாவது அவ்வளவு செல்வத்தை வச்சுக்கிறான், அவனுக்கு என்னடா எவன்டா ஸ்டிஞ்சி விலவன்னு சொன்னான், அவனே தனக்கு சாப்பிட மாட்டான்னு அர்த்தம், அடுத்தது கொடுக்க மாட்டான்னு அர்த்தம் இல்லையா, எனவே உண்ணான் என்று சொன்னார். இதெல்லாம் செல்வம் நிலையாமைக்காக பல பேர் சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்குறோம், அதனால் இந்த நிலையாமையெல்லாம் தெரிந்து கொண்டால் நிலையான உணர்வு நமக்கு வரும் என்று தான் விஷய ஞானம் என்று வைத்துக்கொண்டு அது பொது ஞானம், பின்னாலே வருகின்றால் நமக்கு சிவஞானம்னாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, நமக்கு இந்த சிவஞானம் என்பது என்ன அதையும் சொல்லிடுறேன், அதை சொல்லி நான் முடிச்சிடலாம். அன்னைக்கு சிவஞானம் என்பது என்ன, அன்னைக்கு கூட நான் ஞானசம்பந்தருடைய பாட்டை சொன்னேன் இல்லையா, சிவஞானம்ன்றது அதாவது ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த பொழுது சேக்கிரார் சொல்றார், எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதை தான் கலந்து உன் என்று கொடுத்தார் என்று சொல்றார். அதனால என்னுடைய தந்தையார் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு கருத்து, ஞானசம்பந்தர் குடித்தது ஞானப்பால் அல்ல, பால் சோறு என்று அவனுடைய கருத்து. ஆனால் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து அவரும் சரிய சித்தாந்த அறிஞர் வஜ்ரமுரையார், அவருக்கு அந்த கருத்து உடன்பாடு இல்லை, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், அந்த கருத்து அவர்களுக்குள்ள வேறுபாடு உண்டு. ஏன் அப்படின்னா அப்பா சொல்லியிருக்காங்க, அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த விஷயம்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஞானசம்பந்தருடைய வாக்கிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் நல்ல வண்ணம் பாட்டு இருக்கு இல்லையா, அதில் 2வது பாட்டு தெரியலையா, போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என என்று வருது. அடிசில் என்றால் உணவுன்னு அர்த்தம், சாப்பாடு சமைத்த உணவு தான் அடிசில், அடப்பட்டதுன்னு அர்த்தம் தமிழ். ஏன்னா அவங்களுடைய வாக்கெல்லாம் சும்மா வராது, ஏன்னா அடிசில் பொல்லாது என அடிசில் பொல்லாது என
அதை பார்த்தார். அதனால சேக்கிரார் எல்லா இடங்களையும் இனிப்போவே பார்க்கலாம். பெருமாள் பார்த்தீங்கன்னா ஞான சம்பந்தர் பால் உண்டார்னு சொல்ல மாட்டார், பால் அடிசில் பால் அடிசில் தான் சொல்லுவார். பால் அடிசில் பால் அடிசில் பார்ச்சோர்னர். ஏன்னு சொன்னால் அம்மையினுடைய இரண்டு தனங்களிலே ஒரு தனம் கலைஞானம் என்றும் ஒரு தானம் சிவஞானம் என்றும் சொல்ற வழக்கம் உண்டு. ஞான சம்பந்தர் மூணே வயது அவருக்கு, அவர் ஒன்றும் படிக்கிற இன்னைக்குதான் அவங்க ஒன்றரை வயசுலேயே எடுத்து பிளே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, கிண்டர் கார்டன் அனுப்பிச்சிடுறாங்க. மூணு அஞ்சு அந்த காலத்துக்கு அஞ்சு வயசு, மூன்று வயதில் பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒரு குழந்தை கோயில் வரவங்க அடம் முடிக்குது. அப்படிப்பட்ட குழந்தை அப்பா உள்ள குளத்தில் மூழ்கிட்டாலும் கத்துது, அப்படிப்பட்ட குழந்தை. அந்த குழந்தைக்கு ஞானத்தை கொடுக்கிற பொழுது பாடுகிறது என்று சொன்னால் அது ஒரு முறையாகத்தான் செய்யணும். அதனால் என்ன பண்ணுறார், எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதை தான் கலந்துன்னார். கலைஞானம் என்பதையும் சிவஞானமாக இருக்கின்ற பால் இரண்டையும் கலந்தார், சிவஞானத்தையும் கலைஞானத்தையும் கலந்தார் என்று சொன்னால் அது பால் சோறு என்று வைத்தோம். சோறு என்பது சுத்தமாயில் வர்றது, அதனாலே அது வந்து கலைஞானம். பால் என்பது அம்மாவுடைய பால், சிவஞானம். அந்த இரண்டையும் கலந்தார்னா பாட்டு எப்படி, எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதை தான் குழைத்துன்றார். குழைத்துன்னு பாலை போய் எப்படி குழைக்க முடியும், எனவே அது குழைத்துன்னால் குழைத்து சாப்பிட்ற நல்ல பிசைஞ்சு கொடுக்குற சாப்பாடு என்று தெரியும். அது மட்டுமல்ல, பால் சாப்பிட்டு இருந்தால் சிவபாதீரத்துக்கு கோபம் வந்திருக்காது. ஏன்னா பால் குடிக்கலாம், தப்பு கிடையாது. யார் இடத்துல அந்த அந்தரண குடும்பத்தை சாப்பிடும் பால் குடிக்கலாம், சோறு தான் சாப்பிடக்கூடாது. இன்றைக்கும் கூட அந்தரண குடும்பத்தை நம்ம வந்தோம்னா ஏதாவது வீட்டு வந்தாங்கன்னா பால் குடிப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடு சாப்பிடுறது அவனுக்கு ஆச்சாரம் இல்லை. அதனால தான் அந்த குழந்தை யார் கொடுத்த பால் அடிசில்ன்ற அங்கியம் தான், யார் கொடுத்த பால் அடிசில் சாப்பிட்டா என்று கைச்சிறுமாறு கொண்டு ஓங்குகிறார் என்று வருகின்றது. எனவே அந்த சிவஞானம் கலைஞானம் இரண்டையும் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்னா, சிவஞானத்தை மட்டும் கொடுத்தோம்னா அப்படியே அவர் போயிட்டு இருப்பார், முடிஞ்சு போச்சு அவருடைய வாழ்க்கை. அவர் அவருடைய அனுபவத்தையெல்லாம் மீண்டும் சொல்லணும், நமக்கு அந்த பாட்டெல்லாம் பாடணும். தேவாரம் பாடுகின்ற அந்த திருமுறைகளுக்குள்ள எத்தனை எவ்வளோ எவ்வளோ இசை பாடியிருக்கிறார் பண்றார், அதற்குரிய கலைஞானத்தை கொடுத்திருக்கிறான் பெருமான் என்பதுதான் அடிப்படை. அந்த இரண்டு ஞானத்தையும் கொடுக்கவே தான் அவர் பாடுகிறார் என்று நமக்கு தெரிகின்றது இந்த அடிப்படை. அதனால்தான் சிவஞானம் என்பதும், இந்த சிவஞானத்தை சொல்ற பொழுது முதலாவதாக இந்த சிவஞானம் என்ன செய்கின்றதா, உலகை உலகு பொய் என்று காட்டிடுது முதல்ல. அது முதல் விஷயம் சிவஞானம் என்று சொன்னால். முதல்ல செய்கிற விஷயம் என்ன சொன்னால், நீ எது உண்மை என்று எண்ணுகிறாயோ அதெல்லாம் பொய் என்று சொல்லிடுது. உலகு பொய் என்று நமக்கு எண்ணம் வந்தால் நமக்கு சிவஞானம் வந்துடுச்சு நடத்தும். ஞானம் வந்த பின்னாலே அதுதான் இங்கே அந்த பாட்டை அடிச்சிட்டேன், அந்த சார்புணர்ந்து சார்பு கடை ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தர் நோய் என்று இருக்கு இல்லையா, அதில் சார்பு கெடை. முதல்ல சிவஞானம் என்ன செய்கிறது, நமக்குள்ள தத்துவங்கள் பொய் என்று சொன்னே விட்டுறோம், நம்ம அதை விட்டாச்சு. அந்த ஞானம் வந்தவுடனே பொய் என்று தெரிஞ்சு கொள்றோம். அதற்கு பின்னால் பொய் என்று தெரிந்து கொண்டு மெய்யை உணர வேண்டும், எனவே தான் சார்பு உணர்ந்துன்னு போட்டார். சார்பு உணர்ந்துன்னு போட்டார். இந்த சார்பு உணர்ந்து என்பது தான் அருள், அருள் நிலை. அப்ப சார்பு கெடுவது சிவஞானம் காட்டிவிட்டு அதே ஞானம் என்னைக்கிறது, அருளை காட்டுகிறது. நேற்று சொன்னேன், சூரியன் தோன்றினால் அந்த ஒளி இருளை ஓட்டுகிறது. இருளை ஓட்டுவது மட்டுமல்ல பொருளை விளக்குகிறது, ஒளி வந்து பொருளை விளக்குகிறது. அப்போ இருளை ஓட்டுவதுதான் சிவஞானம் சார்பு கெட, ஒளி வருவது பொருளை காட்டுவது போல அருளை காட்டுகிறது. சார்பு உணர்ந்து அருளை காட்டுகிறது, அதுதான் சிவஞானம்ன்றார். அதில் இன்னொரு செய்தியால வெளியே சொல்றது தானே, உண்ணாவிரதம் என்று இருக்கிற பொழுது நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லவே கூடாதுன்றான். அது முதல் விஷயம், நான் இன்னைக்கு ரொம்ப சாப்பிட கூடாதுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு இப்படி சொல்கிறதுலே என்ன அர்த்தம்ன்னா, என்னால் நீங்கள் சாப்பிட முடியாதுன்னு அர்த்தம், அந்த அர்த்தம். அதனால் எப்படி இருக்கிறோம்னு நம்ம நினைக்கக்கூடாது சொல்லக்கூடாதுன்றதுனால தான் இந்த உலகமெல்லாம் பொய் என்ற வேற்றுமை இருக்கு இல்லையா, இவையற்றையெல்லாம் நான் பொய் என்று தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாலே போச்சு இல்லையா. உலகம் பொய் என்று தெரிந்து கொண்டு நான் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட ஒரு ஞானியாக இருக்கிறேன்,
எனவே பாவிகளே வாருங்கள் அப்படின்னா தப்புன்னு அர்த்தம் இல்லையா. இவர் என்னமோ புண்ணியம் பண்ணவர் போறையோ நாமெல்லாம் பாவம் பண்ண மாதிரியும் சொல்லக்கூடாது. இது அடிப்படை. ஞானிகள் சொல்றாரு எல்லாம் நமக்கு தமிழ் இல்லாத கிடையாது. கமல நீர் போல் பிரிந்திருப்பார் பேசார் பிறர்க்குன்னு ஔவையார். ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, இவெல்லாம் பொய் என்று தெரிந்து கொண்டு கமல நீர் என்றால் தாமரை இலை தண்ணீர், தாமரை இலை தண்ணீர் போல பிரிந்திருப்பார், தொடர்பே இருக்காது. பேசாறு பிறருக்குன்னா நான் பிரிஞ்சுட்டேன் எனக்கு தெரியுமா என்று சொல்லாதீங்க. அப்படி தம்பட்டை அடிச்சு கொள்ளக்கூடாது. நான் இவற்றையெல்லாம் நீங்கி விட்டேன் விலகி விட்டேன் நேற்று சொன்னா இல்லையா, இருவரையும் போந்துடுச்சாங்க கேட்டாரு. அந்த மாதிரி நான் விலகிட்டேன் விலகிட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த வேற்றுமை, அப்போ அந்த வேற்றுமை என்ற ஞானமும் நீங்கணும். ஒரே விஷயம் கண்ணப்பன் வருது, அதில் சிவகோசரியாரும் பூஜை செய்கிறார் கண்ணப்பரும் பூஜை செய்கிறார். சிவகுமார் சொல்லுவார் அடிக்கடி கண்ணப்ப நாயனார்கிட்ட தான் போய் கனவுல சொல்லியிருக்கணும் பெருமான். எப்பா என்னப்பா காலையில் எழுந்து இது மாதிரிலாம் மாமிசெல்லாம் கொண்டு வைக்கிறனி, வாயிலிருந்து எச்சில ஊத்துறணி, இதெல்லாம் தப்பு. நாளைக்கு வந்து பார் சிவகோசரி அப்படி பண்ணுறார், குளிச்சுட்டு என்ன பிரமாதமாக பண்ணுறார் பார், அதை வந்து பாட்டு அது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் மாறி போய் சொல்கிறார் சிவகோசரி அட்டு அங்கே போய் சொல்கிறார், நீ அவன் பூஜை பார் அப்படின்றது, அவன் எப்படி பண்ணுறான் பார் அப்படின்றான்னு வேடிக்கையாக சிவகுமார் அழகாக சொல்லுவார். அதில் என்ன விஷயம் என்று சொன்னால், ஏன்னா அவர் தான் அதோட என்ன பண்ணார், ஒரு பட்டிமன்றத்தை என்னை கூப்பிட்டார். நான் அதெல்லாம் போகிறது கிடையாது இல்லையா, நீங்கள் தான் வரணும் அதுக்கு. ஏன்னா அது ஞானத்தை பற்றியும் கிரியை பற்றியும் வருது, நீங்கள் தான் பேசணும் தான். சீரியஸான பட்டிமன்றம் வந்து போன நான் அதை அதான் சொன்னேன். அவங்க ஏதோ பேசுனாங்க சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. சிவகோசரியார என்ன பண்ணுறார், நீ வார் கனவுல காணுற பொழுது நீ உன் பூஜைலாம் முடிச்சுடு, முடிச்சுட்டு வீட்டுக்கு போகாத, மறைந்திருந்து பார். அப்போ என்ன சொன்னார், முதல்ல என்ன சொல்லியிருக்கணும், சிவகோசரியார்கிட்ட போய் இது பார் நாளைக்கு இந்த பூஜைலாம் பண்ணாத, நீ பாட்டு வா ஒளிஞ்சிரு என்று சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் நீ பாட்டு பூஜை பண்ணு, பூஜை முடித்தவுடனே வீட்டுக்கு போயிடாத, மறைந்து போ அப்படின்னார். அப்போ என்ன அர்த்தம், நீ செய்கிற பூசை ஒரு வகையான பூசை, ஆகம பூசை, அது முறையாக செய்கின்ற விதி மார்க்கம், அதுவும் சரி. ஆனால் அதுதான் மார்க்கம் நினச்சிக்காத, அதுதான் மார்க்கம் நினைக்காத. அதை விட இன்னொரு மார்க்கம் பக்தி மார்க்கம் இருக்குது, அதுக்கு ஒரு ஆள் சரியான ஒரு ஆள் வரப்போகிறான் இப்போது, ஏன்னா அவனை பார்க்கணும் இல்லையா, நீ மறைஞ்சிக்கோ, தயவு செய்து முன்னே போயிடாது, ஏன்னா ரொம்ப கோபமாகறான் ரொம்ப கோபமாகறான் மறைஞ்சிக்கிறது என்று மறைஞ்சிக்கிறது. ஏன்னா அப்போ தான் கண்ணு அவர் ரத்தம் வரப்போகுது, அதனால அவர் ஜாக்கிரதையாக முதல்ல சேஃப்கார்ட் பண்ணிட்டார் சிவகோசரியார் இல்லையா. நீ பக்கத்தில் இருந்து சொன்னால் கண்ணு ரத்தம் வந்தேன் பார்த்தவரா என்ன பண்ணனு சிவகோசரம் முதல்ல அடிச்சிட்டு வச்சிருப்பேன். எனவே நம்மளால் உதவப்படக்கூட ஜாக்கிரதை என்ன பண்ணார், போய் மறைந்து கொள் என்று சொல்லிட்டு அப்புறம் கண்ணை பரவாயில்ல குருதி கண்ணை வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார் வீழ்ந்தார் பாட்டு எல்லாம் எல்லாம் நமக்கு செய்தி தெரியும். மறைந்துரு என்று சொன்னதுக்கு என்ன காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி ஒருத்தன் வந்து நாள்தோறும் ஒருத்தன் வந்து மாமிஸ் தைக்கிறான் இது பண்ணுறான்னு சொன்னால் அதை பூஜை என்று அவரால் உணர்ந்து கொள்ள முடியல. சிவகோசரியார் அது பூசை அனாச்சாரம் அது அனுச்சிதம் என்று என்றார். அந்த பக்தியை புரிந்து கொள்கின்ற ஞான அவருக்கு இல்லை. ஏன்னா பூஜை என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும், ஆகமம் ஒரு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற அந்த தன் முனைப்பு தன் போதம் என்று அவருக்கு இருக்குது. அதனால் என்ன செய்கிறார், நீ மறைந்து கொள் என்று சொன்னால் தற்போதம் மறைகிறது. பூசை செய்கிற பொழுது நான் பூஜை செய்கிறேன், மற்றவங்க யாரும் பூஜை பண்ணல, நான் தான் பண்ணுறேன் தீட்சை பெற்றாச்சு. காலையில் எழுந்தோடனே நான் தான் பண்ணுறேன்னு சொன்னாலே முடிச்சு போச்சு. அவன் எப்படி போய் நீ பூஜை பண்ணுற எப்படி அவன் எப்படி பண்ணுறான்னு தெரியுமா, பெருமாள் அங்கே தரார் நம்ம பார்க்குற பொழுது. காரைக்காலமே நேற்று கூட சொன்னேன், காரைக்காலமே என்ன பூஜை பண்ணாங்க அவர், அவருடைய அருள் என்ன அருள், அப்பா எழுதியிருக்கிறாங்க திருமந்திர உரையில் காரைக்கால் அம்மையார் பரியங்க ஓகத்தில் இருந்தார் எழுதுறாங்க. பரியங்க யோகம்னா கட்டில் இருக்கிறது, கணவன் மனைவியாக இருக்கிற பொழுது அவர் இந்த இன்பம் கூட பெருமான் தருவது என்று எண்ண வேண்டாம் தான் பரியங்க யோகம். அது இன்னும் விளக்கெல்லாம் இருக்குது, அதுதான் விளக்கு. அது ஏன் எழுதுறாருன்னு சொன்னால், காரைக்கால் அம்மையார் வரலாற்றைக்கு படிச்சிங்கன்னா அந்த அம்மா கல்யாணம் பண்ணி வந்தாங்க எல்லாம் போனாங்க, இவரை பற்றி தான் சொல்கிறாங்க, வாணிகனாக இருந்தான் போனால் மாம்பழம் கொடுத்தான் அதுதான் வருது. அந்த அம்மாவை பற்றி சொல்கிற பொழுது முதல்ல என்ன வார்த்தை சொல்கிறார், பாட்டு தெரியும், பிறந்து முடிவையின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன்னு பாடுறான்னு பார்க்கும். அப்புறம் எஞ்ஞாண்டு தீர்ப்பது இடர், என்னைக்கு அந்த துன்பத்தை தீர்க்க போறன்றார். அடுத்த பாட்டிலே இடர் களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணரா படியா பணியாரே, எப்படி செய்தாலும் அவருக்கு தான் அன்பராது நெஞ்சு அவருக்கு என்னெல்லாம் பாடுறான். அவ்வளவு அன்புடையவராக இருந்ததுனால தான் குழந்தையாக இருக்கிற பொழுதே மணல் வீடு கட்டாம கோயில் கட்டினாரு, வண்டல் பயில்வினை எல்லாம் அண்டநாதன் உடைய கோயிலாக கட்டினார், அவருடைய
வார்த்தையை சொல்லி கொண்டு தான் வருது. அந்த பக்தி சொல்லிட்டார். பின்னால் அவர் எந்த பக்தியும் அவர் சொல்லல. மாம்பழத்தை கொடுக்குறான், சாப்பிட்டாச்சு. இன்னொரு மாம்பழம் அடியாருக்கு கொடுத்தாச்சு. இப்போ மாம்பழம் கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், நல்லா இருக்குது மாம்பழம், என்ன செய்யணும், நீ சாப்பிடணும்னு சொல்லணும். சொல்லாம நல்லா இருக்குது மாம்பழம், அதையும் கொண்டான்றான். நியாயமாக பார்த்தா என்ன பண்ண, கணவன் மனைவிக்கு தான் ரெண்டு பேரும் கொடுத்தான்னா, ஒரு மாம்பழம் நல்லா இருக்குதுமா, நீ சாப்பிட, ஒரு மாம்பழத்தை வச்சிருக்கலையான்னு சொல்லிட்டு பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி கேட்க போகிறது கிடையாது, பெருமானுக்கு தெரியும். அதனால் அவன் என்ன பண்ணான், அந்த பழத்தையும் கொண்டான்னா. கொண்டானா என்ன பண்ணுறது அந்த இடத்துல, இல்லைன்னு சொல்லலாம், கொண்டு வருவார் போல் அகன்றார்னு என்ன சொல்லலாம் பதில். இல்லைன்னு கணவன் ஆசையாக கேட்குறானே, இல்லைன்னு சொல்கிறதா, அடியாருக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறதா, இல்லை எம்பங்க நான் சாப்பிட்டுட்டேன் இருக்கேன்னு சொல்கிறதா, எது தெரியாது இருக்கு இல்லையா. கொண்டு வருவார் போல் என்ன பதில் சொல்லலாம்னு நினைக்கிற பொழுது மாம்பழம் வந்துடுச்சு, கையில் வந்துடுச்சு. மாம்பழம் கையில் வந்ததுக்கு என்ன காரணம் என்றால், அந்த அம்மா முன்னையே தவ முயற்சியில் இருக்கிறார்கள். கேட்காமலேயே மாம்பழம் கொடுக்குறான் பெருமானா, எவ்வளோ பக்தியில் அவங்க இருக்கிறாங்க. நாம் கேட்டு கொடுக்க மாட்டேன்றான் பெருமான் இல்லையா, நமக்கு தெரியுது. ஆனால் கேட்காமலே கொடுத்துருக்கிறான், பெரிய பக்தியில் அவங்க இருக்கிறாங்க. என்ன செய்தார்கள், பெருமான் கொடுத்ததுனால மகிழ்ச்சி அடையலை, அது அவங்களை இயல்பு. பெருமானுடைய கொடுப்பான் அவங்களுக்கு தெரியும், சாதாரணமாக அவங்களுக்கு உள்ள அந்த இறைவனுடைய அருளினாலே அவங்க சாதாரணமாக அதை எடுத்துக்கிறாங்க. மாம்பழம் கிடச்சி போச்சே என்று அங்கே வந்து, இது எப்படி தெரியுமா கிடச்சிதுமா அப்படின்னு அரஞ்சிக்கலாம் இல்லையா, இது எப்படி தெரியுது கிடைக்கலங்க, சாப்பிட்டுட்டேங்க மாம்பழம், அங்கே போனேன் பெருமான் கொடுத்தா, அங்கேயே அரைஞ்சிட்ருக்கலாம், அங்கேயே சொல்லியிருக்கலாம். ஒரு வார்த்தையும் சொல்லு, தனக்கும் பெருமானுக்குள்ள நடந்த அருள் நிகழ்ச்சி எது, தனக்கு இறங்கி பெருமான் தந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார்கள். ஏற்கனவே அந்த அம்மா அவனுக்கு அடியவராக இருக்கிறதுனால சாதாரணமாக எடுத்தாலும் கொடுக்குறான், கொடுத்தா வாங்கி சாப்பிட்றான். அங்கேயாவது பெருமான் பண்ணலாம் இல்லையா, மறைக்க முடியாது. சாப்பிட்டா ஒரே மாதிரி சுவையாக இருந்தால் கேள்வியே வராதாங்க, வேண்டுமென்றே பெருமான் நல்ல சுவையோடு கொடுத்தான் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துட்டான். சாப்பிட்டு பார்த்தான், இது முன்ன விட சுவையாக இருக்குது, இது சந்தேகம் வந்துடுச்சு. முன்னிலும் சுவையாக இருக்குது, நான் தந்த பழம் முத்தர் கனி அல்ல, நான் கொடுத்த பழம் இல்லை சொல்லு முயற்சும். என்ன பண்ணுறது, அப்போ சொல்லி ஆக வேண்டியதார், சொல்லுகிற பொழுதுதான் இது பெருமான் தந்தது அப்படின்னு அவர் சொன்ன சொல்ல வேண்டிய அவசியம் சொல்லியாச்சு. நம்ப மாட்டேன்றான், அப்படியா, அப்போ இன்னொரு பழம் கேளு, இன்னொரு பழங்குண்டா என்று சொன்னால், அங்கே தான் சேர்க்கிறார் பாடுகிறார், அங்கே போய் அங்கே தான் பெருமானை வேண்டார், பெருமானே நான் இப்பொழுது பழத்தை கொடுத்தாச்சு, இது நீங்கள் கொடுத்துன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்துடுச்சு, பெருமான் அருளால் வந்துன்னு நான் சொல்லிட்டேன், இப்பொழுது நீங்கள் கொடுக்கல இன்னொரு பழம் என்று சொன்னால் என் உரையை பொய்யாம்ன்றான் சேர்க்கிறார். அழகாக பாடுறார், உங்கள் அருள் பொய்ன்னு பாடியிருக்கலாம் இல்லையா, அருள் பொய்யா போயிடும், என் உரை நான் சொன்னது போய் அவன் நம்ப மாட்டான், உங்கள் அருளை நம்ப மாட்டான், எனவே அதற்கு கொடுங்க என்று கேட்கிறார். அதே போல் கனி வருகிறது, கொடுத்தா மறைஞ்சு போச்சு, அதான் நமக்கு வரலாறு தெரியும், பின்னால் பயந்து போட்டான் இதெல்லாம் தெரியும். அப்போ அந்த அம்மாவுடைய அன்பு எவ்வளவு அன்பாக இருந்தால் இந்த அளவுக்கு அவர் விளையாடி இருப்பார். முடிச்சுட்டாரு, இனிமேற்பட்டு காரைக்காலமையாருக்கு இல்லற வாழ்க்கையிலேயே அவர் முடிவு பண்ணார், அதனால போதும் என்று சொல்லி தனக்கு அடியாளாக சேர்த்து கொள்வதற்காக செய்கின்ற ஒரு எண்ணம் பார்க்குற பொழுது, இல்லறத்திலே அவர்கள் இருந்தாலும் கூட எப்படி சுந்தர பெருமான யோகத்தில் இருந்தாரோ அதே போலத்தான் காரைக்கால் அம்மையாரும் இருந்திருக்கா, ஏதோ அவங்க நினச்சிருக்கலாம் அந்த காலத்தில் தனியாக இருந்ததுன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த அந்த சூழ்நிலை காரணமாக வாணிக குலத்தில் பிறந்தவர்கள் அந்த காலத்தில் பெற்றோர்கள் வற்புறுத்திருக்கலாம், எனவே அவங்க கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரியும் திருவொற்றியரில் கூட அப்படி தான், சங்கிலியார் வந்து கல்யாணம் வேணான்டாங்க, அந்தம்மா எனக்கு வேணாம் கல்யாணம்ட்டாங்க, ஆனால் அந்த பெற்றோர்கள் வேண்டும் என்று முடிவு பண்ணி ஒருத்தரை பேசுகிறார், மனம் பேசுகிறார், மனம் பேசினா அவன் இறந்து போயிடுறான், இறந்து போயிட்டுனா இவங்க பயந்துடுறாங்க, சரி வேண்டாம் என்று சொல்லி இறந்து போயிட்டான் இல்லையா என்று விட்டுறாங்கன்னு வருது. அதனால் அந்த காலத்தை கன்னியாக இருக்க முடியாது என்ற முறை இருக்கிறதுனால காரைக்கிழமையாருக்கு திருமணம் நடந்திருக்கலாம், ஆனால் அவங்க இருந்தது பரியங்க யோகத்தில் இருந்திருக்கிறார்கள், அதனால தான் அந்த அருள் இருந்திருக்குன்னு பார்க்கும். அதனால் சிவஞானம் என்பது எப்படிலாம் வரும்னு சொன்னால், பூசை செய்தால்தான் இல்லை, அதுதான் கண்ணப்ப நாயகர் சொல்றார், தற்போதமாக இருக்கிற சிவகோசரியார் அங்கே மறைந்து கொண்டார் என்றால் தற்போதம் நீங்கியது. அதான் நான் இப்படி கண்டேன், இந்த உலகு பொய் என்று கண்டேன் என்ற அந்த சிவஞானமும் நமக்கு நீங்கினால், அந்த அந்த வேற்றுமையும் நமக்கு நீங்கினால் பெருமானுடைய அருள் அங்கே வரும். அருள் வந்த பின்னாலே ஆனந்த நிலை என்று சொல்லும். அதனாலே அருள்நிலை என்றும் ஆனந்த நிலை என்றும் ரெண்டு உண்டு. அதனால்தான் தசகாரியத்தில் சிவயோகம் என்று சொல்லுவாங்க. சிவயோகம் என்று சொல்வது அருள் நிலை, சிவபோகம் என்பதுதான் ஆனந்த நிலை. இது ஆனந்த நிலை. அந்த ஆனந்த நிலை முத்தி என்பது தான், நம்ம நாளைக்கு அதை பார்க்க போகிறோம். முத்தியை பற்றி நம்ம உயிருக்கும் ஆன்மாவுக்கு இருக்கின்ற இறைவனுக்கு உள்ள நிலையில் முத்தி நிலை என்றது என்ன என்று நம்ம பார்க்க போகிறோம். அதனால் சிவயோகம் அருள் நிலை, இது ஆனந்த நிலை என்று வைத்துக்கொள்ளணும். அதனால்தான் நான் ஐந்து அந்த
அது என்ன துரியம் துரியாதீதம் சொல்றோம் இல்லையா, ஜாக்கிரம் சொப்னம் சொல்ற பொழுது. அந்த துரியம் என்பதுதான் அருள் நிலை, துரியாதீதம் என்பதுதான் ஆனந்த நிலை என்று நாம் சொல்றோம். அது நாளைக்கும் சொல்ல வேண்டியதாக இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன். முத்தி என்று நாம் சொல்வது கிடையாது, முத்தி பேரு என்று தான் நாம் சொல்லுவோம். வீடு என்று சொல்றது கிடையாது, வீடு பேரு என்று தான் நாம் சொல்லுவோம். முத்தி வேறு, முத்தி பேரு வேறு, வீடு வேறு, வீடு பேரு வேறு. வீடு என்றால் விடுதலை, அவ்வளோதான். விடுதலை கிடைச்சி போச்சு நமக்கு, தத்துவங்கள் இருந்து விடுதலை கிடைச்சி போச்சு. ஆனால் விடுதலை கிடைச்சிருப்பாடு ஏதாவது கிடைக்கும் இல்லையா, வேற வேணும் இல்லையா, பெற வேண்டும் இல்லையா, பெறுவது விட்டாச்சு, இன்னொன்றை பெற வேண்டும். பெறுவது என்பதுதான் இறைவனுடைய திருவடி. எனவே வீடு பேரு அல்லது முத்தி பேருன்னு சொல்லணும். முத்தி என்று சொன்னால் அது வேதாந்த நிலை தான், முத்தி முத்தி அடைந்தார்கள் என்றால் அது வேதாந்த நிலை. முத்தி பேரு என்று சொன்னால் அது சித்தாந்த நிலை என்று நாம் பார்க்கணும். அது நம்ம நாளைக்கு பார்ப்போம். இது இன்னைக்கு எழுத தோணும். அது நாளைக்கு என்ன நமக்கு புதன்கிழமையா, புதன்கிழமை இல்லையா.